ದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಿ ಸಮಾರಂಭಾಂ ಶಂಕರಾಚಾರ್ಯ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ ಮಂದಸ್ಮಿತ ಮುಕಾಂಬೋಜಂ ಮಹನೀಯ ಗುಣಾರ್ಣವಂ ಮಧುರಾಭಾಷಿಣಂ ಶಾಂತಂ ಸರ್ವಭೂತದಯಾಪರಂ ಭಕ್ತವಾತ್ಸಲ್ಯಜಲಧಿಂ ಪರಮಾನಂದ ವಿಗ್ರಹಂ ಜ್ಞಾನಾನಂದಂ ಪ್ರಪನ್ನೋಸ್ಮಿ ನಿರ್ಮಲ ಜ್ಞಾನ ಸಿದ್ಧಯೇ ಯಸ್ಯ ಸ್ಮರಣ ಮಾತ್ರೇಣ ನಾಮ ಭಕ್ತಿ ಪ್ರಜಾಯತೆ ತಂ ನಮಾಮಿ ಯತಿ ಶ್ರೇಷ್ಠಂ ಬೋಧೇಂದ್ರಂ ಜಗತಾಂ ಗುರುಣಂ. ಶ್ರೀಕಂಠಮಿವ ಭಾಸ್ವಂತಂ ಶಿವನಾಮ ಪರಾಯಣಂ ಶ್ರೀಧರಂ ವೆಂಕಟೇಶ ಆರ್ಯಂ ಶ್ರೇಯಸೇ ಗುರುಮಾಶ್ರಯೇ ಯಸ್ಯಾಂಗಂ ಕನಕಾಭಕಾಮಸದೃಶಂ ಪಾಲಂ ತ್ರಿಪುಂಡ್ರಾಂಗಿತಂ ವಾಣೀ ಶ್ರೀರಘುನಾಥ ನಾಮ ಸುಧಯಾ ಪಿಯಾರ್ದ್ರ ಅಸಕೃತ್ ಧಾರಯ ಚೇತಸಿ ಅಂಬುಜಲೋಚನೋ ಯದುಪತಿ ಕೇಲತಿ ಅಲಂ ರಾಧಯಾ ತಂ ವೈ ವೆಂಕಟರಾಮ ದೇಶಿಕವರಂ ಸರ್ವಾತ್ಮನಾಹಂ ಭಜೇ. ಸದ್ಗುರುನಾಥ ಮಹಾರಾಜ ಕೀ, ಸಮಸ್ತ ಸಾಧು ಮಂಡಲ ಕೀ, ಭಾರತ ಮಾತಾ ಕೀ, ಪತಿತ ಪಾವನ ದಿವ್ಯ ಮಧುರ ಮಧುರ ಭಗವನ್ನಾಮ ಕೀ ಜಯ. ಶ್ರೀಧರ ವೆಂಕಟೇಶಯ್ಯಾವಾಳೇ ದರ್ಶನಂ ಮಣ್ಣಂಗರ ಒರು ಆರ್ವತ್ತೋಡ ಬೋಧೇಂದ್ರ ಸ್ವಾಮಿ ತರುವಡಮರ್ದವರು ಮಹಾಲಿಂಗ ಸ್ವಾಮಿ ಆಲಯತ್ತಿಲ ಕಾತಂಡ್ರಕಾರಂಗರದ ಪಾರ್ಥವ್ ಅಯ್ಯಾವಾಳ್ ದಿನಪಡಿ ಕೋವಿಲ್ಕ್ ಬರುವಾರ್. ಏದೋ ಪಕ್ಕತ್ತಿರ ಇಲ್ಲ, ತಿರುವೇಶ್ವರರಿಂದ ತಿರುವಡಮರ್ದವ್ರು ನಲ್ಲ ಡಿಸ್ಟೆನ್ಸ್. அந்த காலத்து மனுஷாள்னா பொதுவாகவே நல்ல நடந்து பழக்கப்படுறவன், நம்ம பத்தடி கூட நடக்க மாட்டோம். இப்பெல்லாம் எல்லா வாகன வசதிகள்லாம் வந்துடுத்து, ரெண்டு காலை பயன்படுத்தாமல் நாலு காயில் பயன்படுத்துகிறோம். அப்படி ஆயிடுச்சு. அவள்லாம் நடந்து போவா, நடக்கிற நேரம் வீணாக்காமல் ஜபம் பண்ணிகிட்டே போவாள், நாமா சொல்லிகிட்டே போவாள். அனாவசியமாக பேச்சுக்கே இடமில்லை. ஜபம் பண்ணுறவாளை பார்த்தா நமக்கும் மௌனமாக இருக்கணும்னு தோணும். அவள் முகத்தில் ஒரு கடுகடுப்பு இருக்காது, ஒரு சாந்தம் இருக்கும். அவள் பார்த்துட்டாலே ஒரு மரியாதை உண்டாயிடும். தினப்படி பிரதோஷ காலத்துக்கு செத்த முன்னாடியே போயிட்டு நித்திய பிரதோஷம் சுவாமி தரிசனம் பண்ணிட்டும் அர்த்தஜாம்பு பூஜை வரலும் இருந்துட்டும். அர்த்தஜாம்பு பூஜை முடிஞ்சு அவள் அந்த பால் பிரசாதம் கொடுப்பான். பெருமாள் கோவில்னா சுவாமிக்கு டோலோஸ்வம் மாதிரி பண்ணுவான். சிவபெருமானுக்கு அந்த திருவடியை தான் அப்படியே எடுத்துன்னு வருவா. கோவிலை பிரதட்சிணமாக வந்து கபாலீஸ்வரர் கோயிலில் அப்படி நடக்கும் இல்லையா, அர்த்தஜாம பூஜை அவ்வளோ நல்லா இருக்கும். சாம்பிராணி போட்டு அப்படியே திருக்கயிலாயத்திலேயே இருக்காப்புல இருக்கும். சிவபுராணம் சொல்லிட்டு வருவா. அப்படி இந்த பாதுக ஒரு ஒத்த பற கொட்டு அப்படி போகும் முன்னாடி. அப்படி அந்த பகவானோட திருவடியை கொண்டு வந்து அந்த பள்ளி அறையில் வச்சுடுவான். பால் நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் பால் பிரசாதம் கொடுப்பான். பொதுவாக சிவ டோலோத்சவம்னு பஜனை சம்பிரதாயத்தில் பண்ணுறதில்ல. அம்பாள் விளையாட்டா கண்ணை மூடினா ஒரு க்ஷணம், கைலாச கணக்கில் ஒரு க்ஷணம் பின்னாடி வந்து கண்ணை மூடினா எத்தனையோ யுகங்களுக்கு பூமி இருண்டு போயிடுத்துன்னு ஸ்தல வரலாறுகள் இருக்கு இல்லையா. சுவாமி உடனே இது ஒரு லீலையை ஒரு காரணமாக பயன்படுத்தி நீ பூமிக்கு போன்னு சொல்லிட்டு அப்புறம் அவளுக்காக சுவாமியும் வந்து நமக்கு ஒரு ஸ்தலம் கிடைக்கிறது. அதனால் பகவான் வந்து யோக நித்ரால இருப்பார், கண்ணை மூடி ஜபத்தில் இருப்பார். தூக்கம்ங்கிறது பரமேஸ்வரனுக்கு கிடையாது. பொதுவாக யதி தர்மத்தில் இருக்கிறவா யோகிகள் ஞானிகள் இவாளே தூங்க மாட்டா ஜாஸ்தி. காரணம் என்ன அப்படின்னா,
இந்த புறக்கண்களை தேவையில்லாம பயன்படுத்த மாட்டான், எப்பவும் தியான நிலையிலே இருப்பா. அதனால அந்த கண்ணு வந்து அதிகம் பயன்படுத்தாததுங்கிறது அந்த கண்ணை பார்த்தா தெரியும். நமக்கு கண்ணில் ஒரு சோர்வு இருக்கும் பதிலாக அந்த சோர்வு ஞானிகளோட கண்ணில் இருக்காது, ஒரு குளுமையும் ஒரு தெளிவும் இருக்கும். எந்த மகானோட நேத்திரங்களும் கூட பாருங்க, ராமானந்தகிரி சுவாமிகள் சொல்வார், காவி கட்டின்னு இருக்கலாம், வெள்ளை கட்டின்னு இருக்கலாம், மடத்தில் ஆச்சாரமாக இருக்கலாம், குப்பமேட்டில் அழுக்காக உட்காண்டிருக்கலாம், இதெல்லாம் வச்சு ஞானியை கண்டுபிடிக்க முடியாது, கண்கள் தான் அடையாளம்னு சொல்வார். அவள் கிரகஸ்தாளாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், அந்த கண்கள் அடையாளம் தனியாக தெரியும். சாதாரண மனுஷனுக்கும் ஞானிகளுக்கும் கண்ணு அதில் அப்படி ஒரு குழுமை இருக்கும், அந்த பார்வையாலேயே எல்லாரையும் அப்படி அரவணைக்கிற ஒரு தன்மை இருக்கும், அதுதான் ஞானியோட பார்வை. சத்குருநாத ஞானானந்த பகவானோட பார்வை அப்படி பார்க்கலாம், அப்படி ஆனந்தமாக இருக்கும் அந்த பார்வையை, குளிர்ந்த பார்வை. எல்லா மகான்களதும் அப்படி தான், நம்ம குருநாதருங்கிறதுனால சொன்னேன். நித்தபடி போய் மகாலிங்க சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு பிரதோஷ காலத்துக்கு போனார்னா அர்த்தஜாம் பூஜை முடிகிறவர்களும் இருப்பார். ஏன்னா மத்தியானம் ஒருவேளை தான் போஜனம், ராத்திரி வந்து ஒரு சுவாமிக்கு நிவேதனம் பண்ண பால் துளி பிரசாதம் கொடுப்பான். பகவன் நாமாவிலேயே ஒரு ருச்சி ஏற்பட்டவாளுக்கு வெளி விவகாரங்களில் நாட்டம் இருக்காது. அவள் அளவுக்கு நமக்கெல்லாம் பக்தி இல்லாட்டாலே நம்ம அனுபவத்திலேயே பார்க்கலாம், பிரமாதமாக ஒரு 3-4 மணி நேரம் பஜனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா உங்களுக்கு சாப்பிட தோணாது. ஏன்னா மனசு நிறைஞ்சிருக்கோ இல்லையோ, பசியே தெரியாது, கொஞ்சம் நேரம் ஆட்டும் அப்படின்னு சொல்லுவா பாகவதாளெலாம். முதல் பந்தியில் உட்கார மாட்டா, அநேகமாக கல்யாண உற்சவம் முடிஞ்சவனா முதல் பந்தியில் பாகவதாளுக்கு இடமும் கிடைக்காது, அவளுக்கு 4வது பந்தி தான் கிடைக்கும். ஐயாவாளே கொஞ்சம் கொஞ்சமாக திவான் பதவிக்கு உட்படுத்திவிட்டான் ராஜா. அவருக்கு அது கொஞ்சம் வருத்தம் தான், மனசில் ஒரு கவலை இல்லாத வருத்தம் இல்லாத சாது அவர். எப்பேற்பட்ட வைராக்கியம் இருந்தால் நம்ம பார்த்தோம், அப்பேற்பட்ட மாளிகையும் சொத்துக்களையும் உதறிட்டு கிளம்பி வந்தவர். பகவன் நாமா ஒன்று தான் சொத்துன்னு இருக்கிறவா, ஜாமுக்கி நிதான பாண்டுரங்காங்கிற நாமதேவர். சாதுக்கள் வாக்குற உன் நாமமாகிய சொத்து என்னைக்கும் இருந்துட்டு இருக்கணும், வாக்கியெல்லாம் தேவையில்லைங்கிறார், என்னைக்கு வேணுமோ அதை நாமா கொடுக்குமா வாளுக்கு அப்படிங்கிறார். அந்த நம்பிக்கை அவருக்கு, அவள் வாழ்க்கை எல்லாமே அதுக்கு பிரமாணம் தானே. யார் வாக்கில் சதா பகவன் நாமா இருக்கோ அவளுக்கும் அவளை சேர்ந்தவாளுக்கும் கூட கஷ்டம் ஏற்படாது, இது சத்தியமான விஷயம், அனுபவத்தில் பார்க்கலாம். பக்தி இல்லாத எனக்கும் இசைந்து என்னை விடாத ஹரிநாமங்கிற ரகசியம், பக்தி ஏற்படணுங்கிறதுல நாமா சொன்னால் எல்லாம் தானே வந்துடும். ஆரம்பம் என்ன, நாமா சொல்லணும், முடிவு என்ன, நாமா சொல்லணும், அப்புறம் என்ன, அது மட்டும்தான். அப்படித்தான் மகான்கள் வாழ்ந்திருக்கான். எனக்கு பக்தி வரலையே, ஞானம் இல்லையே, நல்ல விஷயங்கள் புரியலையே, மனசு அடங்க மாட்டேங்கிறது, கோபதாபங்கள் இருக்கே, எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் பகவன் நாமா சொல்லு, இடைவிடாமல் சொல்லு, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லு. இதைத்தான் மகான்கள் திருப்பி 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 சொல்றான். இப்போ அந்த சொத்து நாக்கில் இருக்கிறதுனால எதை பத்தியும் கவலை இல்லாமல் இருக்கிறவர். அவருக்கு இப்போ ரேசா கவலை வந்துடுது, என்னன்னா இந்த ராஜா அன்புனால நம்மளை கட்டி போட்டுட்டானே, நம்மளை விட மாட்டேங்கிறானே. அவன் என்ன சொன்னா, நீங்கள் எந்த பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்படாதவர் உங்களை பற்றி நல்லா தெரியும், ஆனால் ஒரு தர்மம்னு உங்களுக்கு தெரியும், நீங்களாம் பெரியவா, நிறைய தர்மசாஸ்திரம் தெரிஞ்சவா, 10 பேருக்கு சொல்கிறவா, நீங்கள் திவான் பதவி ஏற்றுக்க மாட்டேள், 2-3 இடத்துல விட்டுட்டு வந்துட்டேள் தெரியும், ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட ராஜரீகமான நிறைய விஷயங்கள் கேட்குறேன், நாட்டு தர்மத்துக்காக கேட்குறேன், ஒரு சட்டம் இயற்றும் போதும் கேட்குறேன், முக்கியமான விஷயங்கள்லாம் கேட்குறேன், எல்லாம் நீங்கள் சொல்லித்தரேள், நீங்கள் பெரியவா எப்படி சொல்கிறீங்களோ அப்படியே தான் நான் பண்ணுறேன். ராஜ்ய பரிபாலனம் ஷாஹாஜி மகாராஜா ரொம்ப நன்னா பண்ணுறாருன்னு 10 பேர் பேசுகிறாங்க, என் காதில் விழுறது, எனக்கு சம்பந்தமே இல்லை, அது பூரா உங்களோட கட்டளை, உங்கள் கிருப்பை எனக்கு தெரியும். ஒருத்தர்கிட்ட ஒரு காரியம் சம்பாதிக்கிறோம்னா அதுக்கு தட்சிணை கொடுக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு சம்பாவனை பண்ணணும், மரியாதை பண்ணணுங்கிறது கிரமம் இல்லையா, பெரியவா நீங்களே ஒத்துப்பேள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து உங்கள்கிட்ட நிறைய விஷயம் நான் கேட்க ஆரம்பிச்சுட்டேன், எனக்கு ஆத்மீக அபிவிருத்திக்கும் நீங்கள் அனுகிரகம் பண்ணுறேள், இத்தனை உங்கள்கிட்ட வாங்கிட்டு உங்களுக்கு நான் ஒன்றுமே கொடுக்காமல் இருந்தால் அது நியாயம் இல்லை. திவான்கிற பதவி உங்களுக்கு பிடிக்காட்ட அந்த பதவி வேண்டாம், உங்களுக்கு பல்லக்கு அனுப்புகிறேன், நீங்கள் உங்கள் பாதம் எங்கள் அரண்மனையில் படணும், நான் வந்து உங்களை தரிசனம் பண்ணுறது எனக்கு பாக்கியம், உங்கள் திருவடி எங்கள் ஊரில் படணும், அரண்மனையில் படணும், அப்புறம் அங்கேயே வச்சு வச்சு சிலதெல்லாம் கேட்பான் அவர்கிட்ட,
அப்புறம் இந்த திவான் பதவிக்கு வேற யாராவது இருந்தா அவளுக்கு நான் என்ன கொடுப்பேனோ அதை உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிடுறேன், நீங்க சம்பளமா அதை எடுத்துக்க வேண்டாம், நீங்க எப்படி தர்ம காரியங்கள் பண்ணுவேள், யாரா இருந்தாலும் அள்ளி அள்ளி கொடுப்பேள், உங்க மூலமா அதை தர்மத்துக்கு போட்டுமே, இப்படி சொல்லி 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 அவரை திவானாவே ஆக்கிவிட்டான். அவனோட அன்பு அவருக்கும் தெரியும். ஒரு ராஜா எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு மகான கலந்த ஆலோசனை பண்ணி தான் பண்ணணும். அப்படிலாம் நம்ம நாடு இருந்தா இருந்திருக்கு ஒரு காலத்துல, இப்ப இருந்தா அவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா. மந்திராலோசனை சொல்றவா ஒரு ஞானி ஒரு மகான், அவ சொல்றபடி கேட்கணும், அப்படி இருக்கணும், இருந்தா ரொம்ப சுபிட்சமா இருக்கும். நம்ம நாட்டுல முக்கியமான ஒரு சில விஷயங்களுக்கு மகாபிரிவாளை போய் பார்த்திருக்க அரசியல்வாதிகள்லாம், அவ சொன்னதெல்லாம் உன்னை முழுக்க கேட்டுப்படல, கேட்டுட்டா ரொம்ப நல்லா இருக்கும், அப்படி இருக்கணும். இவாளும் அவளுக்கு ஆலோசனை சொல்றதுக்குங்கிற பிரயத்தனம் இவாள்கிட்ட இருக்காது. இவா தன் வேலையை பார்த்துப்பா, நாட்டுல ஒரு அதர்மம் இருந்தா பகவானேன்னு பிரார்த்தனை பண்ணுவா, அவ வந்து கேட்கும் போது அவளுக்கு சொல்லி அனுப்புவா, அவ்வளவுதான். இவா நேரடியா அரசியல தலையிடவும் மாட்டா சாதுக்கள்லாம். இவர் மனசுல தினம் மகாலிங்கத்தை தரிசனம் பண்ற போறதே இதுலேருந்து எப்படி நான் கைட்டிக்கிறதுன்னு அவருக்கு தோணும். வேற மனசுல ஒரு கவலை இல்லை. ஷஹாஜி ராஜா காவியம்னு ஒரு காவியம் அந்த ராஜா மேல இவர் எழுதினாராம். நரஸ்துதி பண்றவர் இல்லை ஐயாவாள். பொதுவா ராஜாக்கள்னு சொன்னாலே அவ வந்து விஷ்ணு அம்சம்னு அர்த்தம், மகாவிஷ்ணு லோக பரிபாலனம் பண்றவர், அந்த அம்சமா இருக்கிறதுனால ராஜாக்களுக்கெல்லாம் அந்த மாதிரி மரியாதை கொடுப்பா பொதுவாகவே, அது வழக்கம். நாடாளும் மன்னரை கண்டால் நாராயணனை கண்டேனே அப்படிங்கிற மாதிரி வழக்கம் அது. இந்த ராஜா எப்படி இருக்கான்னா ஷஹாஜி காவியத்தில் எழுதியிருக்கார் சிவ அம்சமும் இருக்குன்னு எழுதியிருக்கார். ஏன்னா நாராயண அம்சம்ங்கிறது ஒரு அலங்காரம் கௌரவம் ஜொலிப்பு லட்சணம் பரிபாலனம், சிவனோட அடையாளம்ங்கிறது தியாகம் வைராக்கியம். இந்த ராஜா அத்தனை கௌரவங்களுக்கும் அத்தனை வசதியும் இருந்தாலும் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு பற்றில்லாத பாவனையில ஞானி போல இருக்கானான், வினயத்தோட வைராக்கியத்தோட இருக்கானான். அதனால சிவ அம்சமும் இருக்கு நாராயண அம்சமும் இருக்கு. சர்வ உத்தம ராஜா ஒரு வேதம் தெரிஞ்சவரை கேட்டு பண்ணணும்னு நினைக்கிறான். இப்படி ஒரு ராஜாவை ஆதரிக்க வேண்டியது நம்ம கடமையும் கூட அப்படிங்கிற எண்ணத்தினால கொஞ்சம் உட்பட்டுட்டோம். எப்படியாவது அவன்கிட்டேந்து நம்ம இதுக்கு விலகிக்கணும்னு மனசுல அந்த எண்ணம் உண்டு அவருக்கு. மற்றபடி சிவசிந்தனை தவிர வேற சிந்தனைக்கு இடம் கொடுக்க மாட்டார். மகாலிங்க சுவாமி கோவிலுக்கு வந்துட்டு இருக்கார். இப்ப திவான்கிற மாதிரி இருக்கிறதுனால என்ன ஐயா வராங்க வழிவிடு வழிவிடுன்னு அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. பொதுவா பதவியில் இருக்கிறவா அவர் பத்து பேர் நமக்கு மரியாதை கொடுக்கணும் நம்மளை மதிக்கணும்னு நினைப்பா. கோவிலுக்கு வந்தா நமக்கு வழிவிடணும், முன்னாடி நிற்க வைக்கணும், சுவாமிக்கு போட்ட மாலையை நமக்கு போடணும், பரிவட்டம் கட்டணும், முதல் கற்பூர ஆர்த்தி நம்ம கொடுக்கணும், விபூதி பிரசாதம் மற்றவாளுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கணும். இந்த இதெல்லாம் சுவாமி சன்னிதானத்தை எதிர்க்க கௌரவம் எதிர்பார்க்கப்படாது, கிடைக்கும் போது வாங்கிக்கணுமே தவிர அந்த இடத்துல நம்மளுடைய முக்கியத்துவத்தை காட்டுறதுக்கான இடம் அது இல்லை. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தாழ்ந்து வணங்கி அப்படித்தான் இருக்கணும். நீ மத்தியானம் கூட பேசிட்டு இருந்தோம், ராமாயண காவியத்தையே நடத்தினவருங்கிற பெருமை உள்ள ஆஞ்சநேயரை பார்த்து அடக்கத்தை நாம கத்துக்கணும். அதானே உண்மை. எத்தனை காரியங்களை சாதிச்சவர் அவர் சாதிச்ச காரியங்களையும் மிகப்பெரிய காரியம் என்ன, சஞ்சீவ மலையை தூக்கினதா, சமுத்திரத்தை தாண்டினதா, ராட்சசால வதம் பண்ணினதான், இதை விட கஷ்டமான காரியம் இத்தனை திறமை இருந்தும் ஒண்ணு தெரியாத மாதிரி அடங்கி இருக்கிறது. ஆஞ்சநேய சுவாமிட்டு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சாதுக்களோட லட்சணம் அதுதான், மரியாதை கொடுத்துட்டா குறுகி போயிடுவா, அச்சுச்சோ நம்மளை போய் மரியாதை கொடுக்கறானே, ஒரு அல்ப நரன் நான், அழிய போற சரீரம். சுவாமி சன்னிதானத்துக்கு முன்னாடி யார் முக்கியத்துவம் யார் விஐபி ஒன்றும் கிடையாது, அவர் ஒத்தர் தான். தபோவனத்தில் குருநாதர் சொல்வார், எல்லாரையும் விட பெரிய ஆள் பெரும் ஆள் பெருமாள் அப்படிம்பார் அவர். அதனால பகவான் தான் பெரியவர், அவர் முன்னாடி நம்ம எல்லாரும் தாழ்ந்துதான் இருக்கணும். இவருடைய யோக்கியத்தினால இவர் அனுஷ்டானத்தினால தேஜஸ்னால நாம பிரச்சாரத்தினால பாண்டித்யத்தினால இப்படி மரியாதை கொடுப்பா ஜனங்கள், அதே அவருக்கு பிடிக்காது. பதவினால மரியாதை கொடுத்தா இன்னும் தயங்குவர். கோவிலுக்கெல்லாம் போறதா பல்லக்குன்னு அதெல்லாம் வேண்டாம்ப்பா நான் நடந்தே போறேன் அப்படிம்பார். இந்த பதவி சுகம் எல்லாம் நாட்டம் இல்லாதவர். ஐயாவாள் வரார் கோவில் வாசல ஜே 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 ஜேன்னு கூட்டம். சாதாரண நாள் தானே, இன்னைக்கு ஒன்றும் விசேஷம் இல்லையே, இவ்வளோ பேர் வந்திருக்காளே கோவிலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நாம அவள் வேற பாடிட்டு இருக்கா, ஓ வரவேற்பெல்லாம் பலமா இருக்கு, என்ன விசேஷம் இன்னைக்கு, மாமல தோரணம்லாம் கட்டியிருக்காளே, காஞ்சி பெரியவா போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்திருக்காங்க, ஆஹா சந்தோஷப்பட்டார். இத்தனை நாளா மகாலிங்க சுவாமியை விடாம தரிசனம் பண்ணினதுக்கு இதுதான் பலன்.
பரமேஸ்வரனே மூர்த்தி எடுத்துன்னு வந்த ஒரு சொரூபமா அந்த மகான பத்தி எத்தனை கேள்விப்பட்டிருக்கோம். சன்னியாசம் வாங்கிட்ட புதுசுலயே ஒரு சின்ன இளைஞனா இருக்கிற காலத்திலேயே குருநாதர் கிருபையோட நாம மகிமையே ஜெகநாதபுரியில நிரூபிச்சு மானபங்கப்படுத்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்து அவளை பதிவிரதை ஆக்கின மகான் இல்லையா அவர்? யாரால பண்ண முடியும் இந்த காரியம்? காமகோட்டி பீடத்துல உட்கார்ந்து கொண்டு வேத சம்ரக்ஷணமும் பண்ணி கொண்டு நாம சித்தாந்தமும் பண்ணின மகான் இல்லையா? அவரோட பெருமையெல்லாம் கேட்டிருக்காருங்கிறதுனால இவருக்கும் அவர் தரிசனம் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்தது. உள்ளுக்குள்ள வந்துட்டு சரி கோவிலில் போய் மகாலிங்க சுவாமி பார்த்துட்டு வந்து ஏன் பிராகாரத்தில் உட்காந்துருப்பார் பார்க்கலாம்னு நினைக்கிறியா? முதல்ல போதேந்திர சுவாமியை பார்க்கணும்னு வந்துட்டேன். அவர் இருக்கிற இடத்த பிரதட்சணம் ரெண்டு வரார். அதுக்குள்ள ஐயாவால் வந்துட்டான்னு ஓடி போய் போதேந்திரால்கிட்ட சொன்னான். போதேந்திர சுவாமி பீட்டாதிபதி சன்னியாசி பிரம்மனிஷ்டர் நாம சித்தாந்தம் பண்ணினவர் ஒரு மகாராஜாவுக்குண்டான மரியாதை ஜனங்கள் அவருக்கு கொடுக்குறார். அவர் தன் ஆசிரம கௌரவத்தை எல்லாம் மறந்து அங்கேருந்து தண்டை தடுத்துன்னு ஓடி வர்றாராம். இவரை பார்க்கறதுக்கு ஐயாவாள் இவரை பார்த்துட்டு அப்படி பிரதட்சிணம் பண்ணிட்டு கிட்ட வர்றாராம். ஐயாவாள் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணார் போதேந்திராவை பார்த்துட்டு. அவர் எழுந்திருந்த உடனே போதேந்திர சுவாமி சுவாமிகள்லாம் அவ்வளவு சாதாரணமா யாரையும் தொடமாட்டான், அதுவும் பீட்டாதிபதி இல்லையா? கட்டிண்டார் அப்படியே ஆலிங்கனம் பிரேம ஆலிங்கனம் பண்ணிண்டார், இருக்க கட்டிண்டார். ஐயாவாள் குறுகி போயிட்டார். ஏ சாமிகள் போய் என்ன தொடறாரே அப்படின்னு நினைக்கிறார். நான் ஒரு பாப்பியாச்சே, சாதுக்கள் அப்படிதான் நினைப்பா. ஐயாவாள் மாதிரி ஒரு புண்ணியம் புண்ணியமே நிறைந்த மகாத்மா அவர் நினைக்கிறார், என்ன போய் சாமி தொடறாரே. இவர் அப்படி கட்டிக்கிறார், கட்டிண்டு என்ன நமஸ்காரம் பண்ணிட்டேள், நீங்க கிரகஸ்தரா இருக்கிறதுனால சன்னியாச ஆசிரமம் துரிய ஆசிரமம் உசந்ததுங்கிறதுனால ஆசிரம மரியாதைக்கு பண்ணிட்டேள், சன்னியாசி யாரையும் பண்ணக்கூடாது, உங்களை மாதிரி ஒரு பக்தரை பண்றதுக்கு எனக்கு பாக்கியம் இல்லையே, தெரியாம சன்னியாசம் வாங்கினுட்டோன்னு நினைக்கிற அளவுக்கு அப்பேற்பட்ட ஒரு பக்தர் கிரகஸ்தரா இருக்கலே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொன்ன உடனே பெரியவாளுடைய நாம சித்தாந்தங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், உலகத்தில் பகவன் நாம பிரச்சாரத்துக்குன்னே அவதாரம் பண்ணின புருஷன் நீங்கள், உங்களை பார்க்கறதுங்கிறது பரமபாக்யம், இத்தனை வருஷம் மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணினதும் மாத்ருபதேஸ்வரரை பார்த்ததுமான பலன் சிவபூஜை பண்ண பலன் உங்களை பார்த்ததுனால கிடைச்சதுன்னார். போதேந்திரா சொன்னார், நான் காசி யாத்திரை ராமேஸ்வர யாத்திரை பூர்த்தி உங்களை பார்த்ததுனால எனக்கு கிடைச்சதுன்னார். அப்படி ஒரு பிரேம பகவன் நாம சாம்ராஜ்ய லக்ஷ்மி சர்வஸ்வ விக்ரஹம் ஸ்ரீமதி போதேந்திர யோகீந்திர தேசிகேந்திரம் உபாஸ்மகே தேசிகேந்திரம் உபாஸ்மகே. பகவன் நாம சாம்ராஜ்யம் சாம்ராஜ்ய லக்ஷ்மி, சாதாரணமா சாம்ராஜ்யம்னு சொன்னால சாம்ராஜ்ய லக்ஷ்மின்னு சொல்லுவா, ஏன்னா எல்லா வளங்களையும் தனக்குள் அடக்கி கொண்டது ஒரு சாம்ராஜ்யம் சாம்ராஜ்ய லக்ஷ்மி. ஒரு ராஜா அப்படின்னா சாம்ராஜ்ய லக்ஷ்மி அவாட்ட இருக்கு. இவர் சன்னியாசி எல்லாம் துறந்தவர், இவர்கிட்ட என்ன இருக்குன்னா பகவன் நாம சாம்ராஜ்ய லக்ஷ்மி சர்வஸ்வ விக்ரஹம், இந்த சாம்ராஜ்ய லக்ஷ்மிக்கு சர்வஸ்வமான பகவானே ஆன ஸ்வரூபம் ஸ்ரீமதி போதேந்திர, ஞானிகளுக்குள்ள மகாசிரேஷ்டமானவர் யோகீந்திர மகா யோகி தேசிகேந்திரம் ஆச்சாரியாலய சிரேஷ்டமானவர் உபாஸ்மகே அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணார். அதனால என்ன நேரு கிரகஸ்தர் வெள்ளை வேட்டி கட்டினவர்னு திருப்பி திருப்பி வாக்குனாலையும் சரீரத்தினாலும் நமஸ்காரம் பண்றீர், சரீரத்தினாலும் பண்ண முடியாது எனக்கு ஆசிரம தர்மம், வாக்குனால பண்றேன் என்னை யார் தடுக்க முடியும் போதேந்திர. ஈசே வந்தே நரரூபம் அந்த ஸ்ரீ வெங்கடேசம் குரு.
சாட்சாத் பரமேஸ்வர சுரூபமானவரும் சிவபக்தியை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவரும் சிவநாமாவோட மகிமை தெரிஞ்சு அதை ருச்சிக்கிறவரும் பக்தி இல்லாதவாளுக்கும் சிவநாம ருச்சி உண்டாகும்படி பண்றவரும் அது மாதிரி பக்தி இருக்கிற பாகவதாழ்த்த பக்தி உண்டாகும்படி அனுகிரகம் பண்றவரும் அப்படி இருக்கிறவரும் அந்த பகவான் பகவானுடைய திருநாமம் அதை அனுசரிக்கக்கூடிய சாதுக்கள் இவாழ்த்த திருடமான பக்தியும் ஞானமும் ஊர்ஜிதமா இருக்கிறவரும் அந்த பிரேமையை அள்ளி அள்ளி கொடுக்கிறவரும் இதை தவிர தேவேந்திர பதவி கிடைச்சா கூட துச்சமா நினைக்கிறவரும் பக்தி இல்லாதவாட்டு கூட காரணம் இல்லாமல் கருணை பண்றவரும் இப்படி அனுகிரகம் பண்றதையே தன் விருத்தியாக தொழிலா வச்சுருக்கிறவரும் சாட்சாத் பரமேஸ்வரனுடைய மனுஷஸ்வரூபமான ஸ்ரீதர வெங்கடேச குருவை நமஸ்காரம் பண்றேன்னு போதேந்திரால் ஸ்லோகம் பாடினார். ஸ்லோகத்தினால நான் வணங்கிவிட்டேன், நீர் தடுக்க முடியாது என்ன அப்படிங்கிறா. ஜனங்கள் அப்பேற்பட்ட ஆச்சரியம், ரெண்டு மகாபுருஷால் ரெண்டு பேரும் ஒத்தர் ஒத்தர பிரேமையினால அப்படி ஸ்துதி பண்ணிக்கிறாளே, இந்த இடத்துல கர்வத்துக்கு லெவலேசம் இடம் இருக்குமா? நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தன் வந்துட்டான்னா இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு இடபோட பார்ப்போம், அவனை விட நான் பெரியவன் காட்டிக்க முயற்சி பண்ணுவான், அவன் சும்மா விட்டேனா பார் ஒன்ன விட நான் பெரியவன் அவன் காட்டிக்க முயற்சி பண்ணுவான், ஒருத்தர் ஒருத்தர் மட்டம் தட்ட முயற்சி பண்ணுவான். இதுதான் உலக வாழ்க்கையில சாதாரணமா பார்க்கறது. எப்பேற்பட்ட நிலையில இருந்தும் அவளுடைய அந்யோன்ய பாவம் என்ன, பிரேமை என்னன்னு தெரியுது. ரெண்டு பேரும் அப்படி இருக்காளாம். நேத்திகே சரித்திரத்தில் சொன்னது போல சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனும் பரமேஸ்வரனும் சந்திச்சு கொண்டா என்ன பிரேமையை பார்க்க முடியுமோ அந்த பிரேமையை ஜனங்களை வாட்ட பார்த்தாள். உட்காருங்க, இல்ல இருக்கட்டும், பெரியவா எதிர்க்க உட்காரலாம் நான் நிக்கிறேன், இல்ல பரவாயில்ல உட்காருங்க, சொன்னா கேடுங்க உட்காரங்க. உங்களோட பகவன் நாம பூஷணத்தை நான் எடுத்துட்டேன், அதை நான் என்னோட சித்தாந்த கிரந்தத்துக்கு பயன்படுத்திட்டேன், தெரிஞ்சிட்டேன், தகவல் தெரிஞ்சது. பண்டிதாள்லாம் குப்பையில போட்டுட்டாத, அது உங்கள்ட்ட கிடைச்சதா? அதுக்கு கிடைக்க வேண்டிய உயர்வு கிடைச்சிடுது. பகவன் நாமாவோட பெருமை இல்லையா, பெரியவாளோட ஸ்பர்சம் பட்டதுனால குப்பையில இருந்த விஷயம் முஸ்தி ஆயிடுது அப்படின்னா. நீங்க ஒரு இடத்துல இருக்கப்படாது, உங்களை மாதிரி இருக்கிறவாள்லாம் நிறைய நாம பிரச்சாரம் பண்ணணும். இந்த ஊர்ல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், திருடமருதூர் பூரா ஹே சிவ 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 மகாதேவான்னு அப்படி நாமா கேட்கறது, ஹரிஹர பேதம் இல்லாமல். ஸ்ரீதரை அவள் மடத்துக்கு இன்னைக்கு போனேன்னா சிவ ராம கிருஷ்ண அப்படின்னு படுதாலேயே போட்டிருப்பா. போதேந்திர சுவாமி நாம சித்தாந்தத்தையும் திருப்பி திருப்பி சொல்றார், சிவநாமா அல்லது ராமநாமா அல்லது கிருஷ்ணநாமா எல்லாமே ஒண்ணுதான், உனக்கு எது ருச்சிக்கிறதோ அது எடுத்துக்கோ. அம்மா நிறைய விஷயங்கள் சமைச்சு வைப்பா, குழந்தைக்கு எது பிடிக்கிறதோ சாப்பிட்டோம், இதுதான் சாப்பிடணும்னு நிர்பந்தம் பண்ண முடியாது. ஒரு குழந்தைக்கு பார்க்கா கறி பிடிக்கும், ஒண்ணுக்கு பிடிக்காது, ஒன்றுக்கு கீரை பிடிக்கும், ஒன்றுக்கு பிடிக்காது, ஒன்றுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும், ஒன்றுக்கு பிடிக்காது. நாலஞ்சு குழந்தைகள்தான் விதவிதமா அம்மா சமைச்சு வைக்கிறது போல பகவானுடைய திருநாமங்கள் அப்படி இருக்கு. திருநாமம்ங்கிறது ஒரு வெறும் பெயர் அப்படின்னு சாதாரணமா ஒரு சப்தமா எடுத்துக்கப்படாது. பகவான் அநேக அவதாரங்கள் எடுத்து அந்த அவதாரங்களால ஜனங்களுக்கு எத்தனையோ அனுகிரகம் பண்ணியும் திருந்தாத ஜனங்களை காப்பாற்றுறதுக்காக நாம அவதாரமாகவே இருக்காங்கிறார் போதேந்திரன். சிவாங்கிறது சிவனுடைய பெயர் இல்ல, சிவபெருமானே. ராமாங்கிறது ராமனுடைய பெயர் இல்ல, ராமனே. கிருஷ்ணாங்கிறது கிருஷ்ணனுடைய பெயர் இல்ல, சாட்சாத் கிருஷ்ணனே. கிருஷ்ணபிரேமி நான் சொல்வார், ஒரு சுவாமி ஆராதிக்கணும்னா கூட நீ அதுக்கு ஒரு விக்கிரகம் வச்சு அதுக்கு ஒரு கிரமம் பூஜா விதானம் வச்சு பூஜை பண்ணணும். நாமா சொல்றதுக்கு உனக்கு என்ன வேணும், தியானம் பண்றதுக்கு ரூப தியானம் வேணும், நாமா சொல்றதுக்கு என்ன வேணும், அத்தனை பகு சுலபமானது. அந்த நாமத்தை நீங்க திருவிடமுருதூர் நல்லா பிரச்சாரம் பண்ணிருக்க, ரொம்ப சந்தோஷம். இத்தனை சஞ்சாரத்தை ஒரு ஊர்ல நான் இந்த காட்சியை பார்க்கல, ஆனா இப்படி இருக்கேன்னு சந்தோஷப்படுறதுக்கு பதிலாக என் மனசு என்ன நினைக்கிறது தெரியுமோ, இந்த ஊர்ல இருக்காப்புல மற்ற ஊர்ல இல்லையேன்னு தோன்றேன். எல்லா ஊர்லயும் பேட்டை பேட்டையா அத்தனை ஜனங்களும் நாமா சொல்லணும், அவளுக்கு சகல விதமான சௌக்கியமும் கிடைக்கணும் வாழ்க்கையில. சௌக்கியம்ங்கிறது பணம் காசு இல்ல, சொத்து பத்து இல்ல, அது வரட்டும் போகட்டும், அது இருந்தாலும் இல்லாட்டாலும் தொய்வில்லாத ஒரு மனசு, தளர்வில்லாத மனசு இல்லையா, எப்பவும் சந்தோஷமா இருக்கிறது, பகவான் கொடுத்திருக்கிறதுல திருப்தியோட இருக்கிறது, ஒரு ஆனந்தமான அன்பு நிறைஞ்ச மனசு, இது ஜனங்களுக்கு வேணும். இதை கொடுக்கற சக்தி பகவான் நாமாவுக்கு உண்டு. இது அத்தனை ஜனங்களுக்கும் பிரச்சாரம் பண்ணி அத்தனை பேரும் சுபிக்ஷமா இருக்கிறதுக்காக நாம பிரச்சாரம் பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு ரொம்ப இருக்கு. என் குருநாதால் சொன்னபடி நாம சித்தாந்த கிரந்தம் எழுதிவிட்டேன்,
சதசுல வச்சு பேசியாச்சு, ஒரு பத்து பண்டிதாள் எடுத்து படிப்பா பார்ப்பா அவ்வளவுதான். பாமர ஜனங்கள் யார் இந்த எட்டு சித்தாந்த கிரந்தத்தில் உன்னை தொடப்புறாளான்னு யாராவது தெரியாது. நாமாவுக்கு இத்தனை மகிமை இருக்குன்னு ஜனங்களுக்கே அவளுக்கு தெரிஞ்ச விஷயமே கூட திருப்பி திருப்பி சொல்லத்தான் மனசுல பதியும். நிறைய பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கு. நான் பீட்டாதிபத்தியத்தில் இருக்கேன், குருநாதால் சமீபமாக சித்தி ஆயிட்டா, ஒரு வைதீகமான மடம் ஆதிசங்கர் பகவத் பாதால் ஸ்தாபிதம் பண்ணி பரம்பரையாக இருக்கிற மடம், இதுக்கு ஒரு தகுந்த சிஷ்யனை நியமிச்சுட்டு அவர் மேற்கொண்டு பீட்டாதிபத்தியத்தை நடத்துவாருங்கிற நிலைமை ஏற்பட்டால்தான் நான் இந்த பீட்டத்திலிருந்து கிளம்பி வந்து தான் பிரச்சாரம் பண்ண முடியும். பீட்டாதிபத்தியம்ங்கிறது ஒரு பெரிய குடும்பம் தானே இல்லையா? அந்த மடத்தில் எத்தனை சிப்பந்திகள் இருக்காளோ, யார் யாரெல்லாம் கைங்கரியம் பண்ணாலோ, அவளுக்கு என்ன குடும்பம் இருக்கோ, இத்தனை கவலையும் சேர்த்து பெரியவா பண்ணணும். சும்மா விளையாட்டு இல்லை, நம்மளது ஒரு சின்ன சாம்ராஜ்யம், அவரது பெரிய குடும்பம் அது. அத்தனை பேருடைய கவலையும் இவா படணும், யாருக்கு என்ன சிரமம்னாலும் அதுக்கு அனுகிரகம் பண்ணணும், ஒரு குடும்ப தலைவர் போல இருந்து பார்த்துக்கணும். தபோவன பக்தர் ஒருத்தர் சொன்னார், ஒரு 40-50 குடும்பம் நாங்கள் சத்குருநாதர் காலத்தில் இங்கே தபோவனத்தில் இருந்தோம், எங்கள் இத்தனை குடும்பத்துக்கும் அம்மாவா அப்பாவா தாத்தாவா அத்தனையுமா இருந்து எங்களை காப்பாற்றினார். மகான் ஞானி குரு அவதார புருஷன் தெய்வம்ங்கிறது வேற, ஒரு குடும்ப தலைவராக இருந்து எங்களை பார்த்துட்டார் அப்படின்னா, அது அவளுக்கு எல்லாத்தையும் விட்ட சாதுக்களுக்கு இது ஒரு கடமையாக போயிடுறது. அப்போ அது ஒரு பாந்தவியம் தானே. நாம பிரச்சாரம் பண்ணணும்னா சுதந்திரமாக கிளம்பி போகணும். அது மாதிரி நாம பிரச்சாரம் பண்ணணுங்கிற ருச்சி ரெண்டு பேருக்கும் இருக்கு. ஒருத்தர் காஷாய வஸ்திரத்தோடு இருக்கிற சன்னியாசி மட்டாதிபதி போதேந்திர சுவாமி, இவர் வெள்ள வஸ்திரம் தரிச்சுட்டு இருக்கார், சம்சாரின்னு பேர், ஆனால் பற்றே இல்லாதவர். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நோக்கு கொண்டவா. போதேந்திர சுவாமி சொன்னதெல்லாம் அவர் மனசுல வாங்கிட்டார். அப்போ அவர் சொல்றத இவர் என்ன எடுத்துட்டார் அப்படின்னா, ஒரு பீட்டாதிபதி அத்தனைக்கும் தியாகம் பண்ணிட்டு கிளம்பணுங்கிற எண்ணத்துல இருக்கார், எனக்கு என்ன இருக்கு, இவர் கூட இருந்து நாம சகாயம் பண்ணி இவர் நாம பிரச்சாரத்துக்கு நாம துணை இருக்கணும், நம்ம கைங்கரி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இவருக்கும் வந்தது. அவருக்கு பீட்டாதிபத்தியம் ஒரு தடை, எனக்கு திவான் பதவி ஒரு தடை. இது ரெண்டு விதமான பதவி தானே அப்படின்னு மனசுல நினைச்சிருந்தார். ஒன்னும் வாய் விட்டு சொல்லல, சந்தர்ப்பம் வரட்டும், இவர் கூட இருந்து ராப்பகலா இவருக்கு தொண்டு பண்ணி இவரோட நாம பிரச்சாரத்துக்கு நாம சேவை பண்ணணும்னு நினைச்சிருந்தார். ரெண்டு பேரும் ரொம்ப பிரேமையாக நிறைய சம்பாஷணை பண்ணியிருக்கா, சரித்திரங்கள்ல விஸ்தாரமா இருக்கு. நான் என்னமோ இந்த 9 நாள்ல இவ மூணு பேர் சரித்திரத்தை சொல்லிடலாம்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஒருத்தர் போதேந்திராளுக்கு ஒரு வாரம், ஐயாவாளுக்கு ஒரு வாரம், சத்குரு சுவாமிகளுக்கு ஒரு 5 நாள் ஆகும், அவ்வளவு விஷயம் இருக்கு வாழ்க்கை. என்ன முடியுமோ அப்படித்தான் நம்ம பார்க்க போறோம். 2 நாள்ல பூர்த்தி பண்ணி ஆகணும், நிறைய லீலைகளும் இருக்கு அப்படிங்கறதுனால. தட்சிணாமூர்த்தி சன்னதி கிட்ட உட்காண்டிருக்கா, சின்முத்திரையை காட்டி உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, சனக்காதிகள் கீழே 4 பேர் இருக்கா. மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் இவானம்னு தானே பகவத் பாதாள் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் எழுதியிருக்கார். சனகாதிகளுக்கு ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை வாக்குனால சொல்லாமல் மௌனத்தினால சொன்னார் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு இருக்கும் இல்லையா. இத வாய் விட்டு சொல்லலாமே, ஏன் மௌனமா சொன்னார் அப்படின்னு கேக்குற. அவர் என்ன பதில் சொல்றாருன்னு பாக்குறதுல இவருக்கு ஒரு ஆனந்தம். பெரியவாளே சாட்சாத்து தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம், அடியனை கேட்கிறேள், என் மனசுல தோன்ற பாவத்தை சொல்றேன், சரியில்லைன்னா சரிப்படுத்துங்க அப்படின்னா, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும் சொல்லுங்க அப்படின்னா. அவ ஏற்கனவே நிறைய படிச்சவா, சனகாதிகள்லையா பிறவி ஞானிகள், நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள்னு தான் இருக்கு ஸ்லோகமே. ஆனா எல்லாம் தெரிஞ்சவா, பாக்கிறதுக்கு பால்ய சுரூபத்துல இருந்தாலும் ஞானத்துல மூத்தவாங்கிறதுனால விருத்தா சிஷ்யா குரு யுவானே வருது. அப்ப அவளுக்கு சொல்லி விளக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, எதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுண்டாலும் அதுல அனுபவம் ஏற்படாதனால கேள்விகள் கிளம்பின்றே இருக்கு. நிறைய படிக்க படிக்க உண்மையிலே தெளிவு பிறக்காது, குழப்பம் ஜாஸ்தி ஆயிடும். எப்ப தெளியும்னா ஒரு ஞானிகிட்ட போனாதான் தெளியும். அப்ப இவாளுக்கு எப்படி வாக்குனால சொல்ல வேண்டாம்னு தட்சிணாமூர்த்தி இப்படி ஏன் காட்டினார் அப்படின்னா, வாக்குனால சொல்ற நேரத்துல பரமேஸ்வரன் இப்ப பார்த்தாலும் ராமநாமா சொல்லுவார் இல்லையா, 10 ராமநாமா சொல்லலான்னு நினைச்சாராம். ஜீவனும் பிரம்மமும் ஒன்னும் அத்வைதம் அப்படின்னு சொல்ற நேரத்துல ராம 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 அப்படி சொல்லிவிடலாமே, நல்ல சின்முத்திரையை காட்டினு அவர் பாட்டு உள்ளுக்குள்ள ராமநாம சொல்லிட்டு இருக்கார். ஐயாவாளுடைய பாவம் போதேந்திர சுவாமி ரொம்ப ரசிச்சார். அதை சகிருதயமா இருக்கு,
அப்படின்ன உடனே ரெண்டு பேரும் நாம சித்தாந்தம் பண்ணா ரெண்டு பெரியவாளும் நாம பிரச்சாரமும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கா. பிரியா விடைபெற்றுக் கொண்டு கிளம்பினான். இவருக்கு அவரை பெரிய மனசு இல்லை, அவருக்கு இவரை பெரிய மனசு இல்லை. திரும்பியும் சந்திக்கணும். தபோவனத்துக்கு வர்ற பக்தாள்கிட்ட சுவாமி சொல்வார், மீண்டும் விரைவில் சந்திப்போம் அப்படிம்பார். பக்தாளுக்கு சுவாமியை பிரிய தோணாது, சுவாமிக்கு பக்தாள்கிட்ட அத்தனை பிரேமை இருக்குமா. இவர் கிளம்பி பரிவாரங்களோட காஞ்சிபுரம் கும்பகோணம் மடத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் போனார். ஸ்ரீதரையாவால் திருவிஷ்ணுவர் வந்துட்டார். மனசுல இந்த மகானோட இருந்து கைங்கிரி மன்னனும் இந்த பதவியிலிருந்து எப்படி கைண்டுக்கிறதுங்கிற ஒரு எண்ணமே தான் மேலோங்கி கண்ணுக்கு. தன் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து கொண்டு பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிட்டு ஜபம் பண்ணி கொண்டிருக்கார். அவரோட திருமேனி எப்படி இருக்கும்னா, சிவபெருமானுடைய ஒளி அப்படியே தென்படும் அவர்கிட்ட. ஸ்ரீகண்டம் இவ பாஸ்வந்தம், ஸ்ரீகண்டனை போல ஒரு தேஜஸ் சிவநாம பாராயணோ. சிவநாமா சொல்லி 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 அந்த ஆனந்தம், சிவநாமா சொல்லி சுவாமியை நினைச்சுட்டே இருந்தா அந்த தேஜஸ் வராமல் எப்படி போகும். ஸ்ரீதரோ வெங்கடேஷ ஆர்யோ ஸ்ரேயசே குரும் ஆஶ்ரயே. உலகத்துல வாழறதுக்கான சகல விதமான சௌக்கியங்களான போக்கியம் புத்தியும் நாம கொடுக்கும். அதுல நாட்டம் இல்லைங்கிற நிலையில ஆசையற்ற நிலையை கொடுத்து அதுல இருந்து விடுதலை ஆகிய முக்தியும் கொடுக்கும் அப்படின்னு அத்தனை பேருக்கு உபதேசம் பண்றவர் இல்லையா. அப்ப அவர் எந்த நாம நிஷ்டையில இருந்தா அப்படி சொல்ல முடியும். புக்தி முக்துலகோ காரணமகோ சின்மூர்த்தி எந்து மூர்த்தி எந்து நின்று பிரேமகல சிவபக்தே வெங்கட ரூப மகிஜல கே. புக்தி முக்தி அனைத்தையும் கொடுக்கக்கூடிய பரமேஸ்வரனே சின்மூர்த்தியாக இருக்கக்கூடிய பகவானே அந்த ரூபம் தரிச்சுன்னு வந்திருக்கான். நெத்தி நிறைய விபூதி பட்ட பாலமந்து திரிபுன்றமுனோ, நாம ஜபம் பண்ணக்கூடிய நாம சூத்திரம் கையில இருக்கும். இந்த ஜபமாலை எல்லாம் துளசியிலேருந்து பண்ணினதா ருத்ராட்சத்திலேருந்து பண்ணினதா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது சிரமம். ஏன்னா இப்போ வேப்ப மரத்தண்டுலேருந்து மாலை பண்ணி துளசி மாலைன்னு விற்கிறா, இளந்தங்கொட்டையை ட்ரில் பண்ணி மாலையை பண்ணிட்டு சிகப்பு சாயம் பூச்சிட்டு ருத்ராட்சம்ங்கிறா, பஜனையில் போத்திடுவா பார்க்கறதுக்கு பல பலான் இருக்கும். ஆத்துக்கு வந்தா நம்ம வேர்வை பட்டு அத்தனையும் அங்கவஸ்திரம் பூரா சிகப்பாயிடும். மனுஷாள போலி இருக்கிறாப்புல அதுலயும் இருக்க கண்ணாடி மாலைய ஸ்படிகம்னு விற்கிறா இல்லையா. போதேந்திர சுவாமி ஐயாவால என்ன பண்ணுவா, பட்டு பவித்திரமானது இல்லையா, அதனால பட்டு நூல்னால பண்ணினா நாம சூத்திரம் ஒரு பட்டு கயிறு சிகப்பா இருக்கும். அதுல அப்படி ஒரு விரல்ல போட்டுக்கிறாப்புல ஒரு அமைப்பு இருக்கும், நீளமா சிகப்பு கயிறு. அதுல ஆறு உருண்டை நூல்னாலேயே பண்ணப்பட்ட உருண்டைகள், அதுல நாம ஜபம் பண்ணி பண்ணி கணக்கு பண்ணி அப்படி சுத்திப்பா. தரிஞ்சி சூத்திரமுனு, அவர் ராமநாம சூத்திரம் போட்டு ராமநாம சொல்லிட்டே இருப்பார், இவர் சிவநாம சூத்திரம் போட்டு சொல்லிட்டே இருப்பார். ஏன் பகிரங்கமா மாலையோ சூத்திரமோ வச்சுன்னு தான் ஜபிக்கணுமானா, நம்ம ஜபம் பண்றோம்னு பதத்தியா இருக்கு காட்டிக்கிறதுக்கு இல்ல, ஜபம் பண்றதுனால தொந்தரவு பண்ணப்படாதுன்னு நம்மளுக்கு புரியறதுக்காக. நீங்க உள்ள நாம சொல்லிட்டேன்னு நம்மளுக்கு தெரியாது, அவ பாட்டு உங்கள்ட்ட ஏதாவது வேண்டாத விஷயம் பேசிடுவா இல்லையா. ஆமாமா உங்கள்ட்ட பேசலான்னு வந்தேன், ஓ ஜபம் பண்றா சரி அப்புறமா வரேன் போயிடுவா. அந்த அளவுக்கு அறிவியலேருந்து நீங்க தப்பிக்கலாம், அதுவே நம்மளை காப்பாத்திடும். கத்தி எடுத்துன்னு அறுக்கிறதுக்கு எத்தனை பேர் வரா, இது காப்பாத்திடும். கையில நாம ஜபம் இருந்துட்டே இருக்கணும். தரிஞ்சு சூத்திரமுனு தம நாலுக்கல் நாக்குல சிவுனி நாம, பிரேமையோட சிவநாமா பிரேமலோலமுக உல்லாசமயு சிவபக்தே ஸ்ரீதர வெங்கட
குருவரிய ரூபமுக மகிச்சலகே ஹரிஹரலு ஒக ரூபமைதர். சிவனும் விஷ்ணுவும் கலந்த சுரூபம் போல ஜனங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு பரிபாலனமாகிய கருணையும் உலக விஷயங்களை பற்றில்லாத வைராக்கியமும் ஒன்னா இருக்கான் அவர்கிட்ட. ஹரிஹரலு ஒக ரூபமைதர் அவதரிஞ்சு தம்மோ நன்னு சுஜனு அரயுச்சு பூர்ண பக்த அனுகிரகம் இரவுகா கருணிஞ்சி செல்ல ஜேசின பக்தி ஸ்ரீதர வெங்கட குருவன் ரூபம் மகிச்சனகேயே. சிவபெருமான் போல வீட்டு திண்ணையில உட்காந்து கொண்டு பகவான நினைச்சுண்டு உன்னை தவிர எல்லாம் வேணான்னு நானும் உதறிண்டு இருக்கேன், நீயும் விடாம ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு ராஜா வச்சு என்ன மடக்கிறியே, இது நியாயமா? எனக்கு நீ மட்டும்தான் வேணும், வேற ஒன்னும் வேணாம். என் மனசு உனக்கு தெரியாதா? என் வாழ்க்கை உன்னை பத்தின சிந்தனையிலேயே இருக்கணும், உன்னை தியானம் பண்ணிண்டே இருக்கணும், உன்னுடைய நாமா என் நாக்கில வந்துட்டே இருக்கணும், என் காலம் இப்படித்தான் போகணும். அப்படி இல்லைன்னா இந்த சரீரத்துல உயிர் இல்லாமல் போகட்டும், லௌகீகத்துல மாற்ற நிலைமை வருமானால் என் பிராணன் எடுத்துடும். திவ்யமூர்த்தி பரிசிந்தன தாரையாவா, சித்தத்துல உன் ரூபத்தை தரிச்சுக்கிறேன். திவ்ய நாம பரிகீர்த்தன தாரையாவா காலம் யதா சிவனயாமி ததா தயஸ்வ நோ சேதேன மம கிம் ஹத ஜீவிதேன. என பக்தி கொடுக்க முடியலையா, உன்னையே நினைக்கும்படியான நிலைமை என்னால தர முடியாது, நான் அவ்வளவு பாபம் பண்ணிருக்கேன் நினைக்கிறியா? பரமேஸ்வரா என் பிராணம் எடுத்துடும். அந்த அளவுக்கு அந்த பதவி அவருக்கு பாரமா இருந்திருக்கு. அந்த திண்ணையில அப்படியே உட்காந்து சுவாமியை நினைச்சுட்டே இருக்கிறத அவர்கிட்ட ஒரு விஷயமா கலந்து ஆலோசனை பண்ணணும். அவர் எப்படி இருக்கார், அவர் சௌரியத்தை பார்த்துண்டு வா அப்படின்னு ஷாகாஜி ராஜா ஒரு ஆளை அனுப்பிச்சிருக்கான். அவன் அங்கேருந்து வந்தா அந்த சேவகன் புதுசா சேர்ந்திருக்கான். திருவிசநல்லூர்ல நம்ம சாம்ராஜ்யத்தோட திவான் இருக்கார், ஐயா வாழ்னு பேருன்னு தெரியும். அவர் முன்ன பின்ன பார்த்ததில்லை. இவர் வாசல்ல சாதாரணமா ஒரு பஞ்சகஜ வேஷ்டி செக்கையோட நெத்தி நிறைய விபூதி பட்டையோட ருத்ராட்சத்தோட சுவாமியோட நாமாவை சொல்லி அப்படியே அழுதுண்டு இருக்கார். சரித்திரத்தை எப்படி சொல்றான், கண்ட தார்தாரியா ஜனம் வர்மா சம்புவ மகாதேவா மகாதேவா மகாலிங்கா மத்யார்ஜுனே சுவாமி அப்படின்னு சொல்லி சொல்லி அப்படியே ரோமாஞ்சனம் புலகாங்கிதம் ஆயிடுமா, எழுந்து நின்று அப்படியே ஆடுவாராம், அப்படி தன்னை மறந்து இருப்பாராம். அவன் என்னத்தை கண்டான், அங்கேருந்து வந்தான், யாரோ திண்ணல உட்காந்து பஜனை பண்ணிட்டு இருக்காங்க, யோ பாகவதர அப்படின்னா ரெண்டு தினம் மூணு தினம் கூப்பிட்டா, பாகவதரே பாகவதரே கண்ணை திறந்து பார்த்தா, உள்ள திவான் இருக்காரா அப்படின்னா. அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் வந்ததுன்னா, என்ன தெரிஞ்சுக்காம பாகவதர்னு சொல்லிட்டான், திவான் இருக்காரான்னு கேட்டான். அப்ப நான் பண்ணின பிரார்த்தனைக்கு ஏதோ பலன் இருக்கு. அவன் என்ன பதில் சொன்னார், இப்பதானே சொல்லிட்டு இருக்காரு, அவர் உன்னுடைய பக்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை விட மரணம் தேவையான சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, திவான் காலம் ஆயிட்டாருப்பா சொல்லிடு அப்படின்னு. அப்படிங்களா, சரிங்க அப்படின்னு ஓடிவிட்டான் குதிரையில. ஷாகாஜி ராஜாட்ட போய் திவான் காலமாட்டாருங்க, நான் நடுங்கி போயிட்டார், அச்சுச்சோ இத்தனை பாபம் பண்ணிட்டோமா நாம, ஒரு மகான் அவரை ஆதரிச்சு நம்ம தேசத்துல இருக்கான்னு சந்தோஷப்பட்டு இருந்தோம், அவருக்கு மனசுக்கு ஒருவேளை நம்ம பதவி கொடுத்தது பிடிக்கலையோ அந்த வேதனையில போயிட்டாரோ, அடுத்த க்ஷணம் ராஜா வந்துட்டான் அங்க, அவன் குதிரையில ஏறி வந்துட்டான். இவர் வாசல் உட்காந்து பாடிட்டு இருக்காரு, பாட ஆஸ்வாசம் ஆச்சு. ஏன்னா உள்ள ஊருக்குள்ள நுழையறதையே ஐயாவாள் மாதிரி ஒரு பெரியவர் போனா ஊர்லயே ஒரு சூழ்நிலை இருக்குமே, அந்த மாதிரி ஒண்ணும் இல்லை அக்ரகாரத்துல எல்லாம் வாவா ஜோலியை பார்த்துட்டு இருக்கா, என்ன இப்படி இந்த சேவகன் இப்படி சொன்னானே அப்படின்னு வந்து பார்த்தா வாசல்ல ஜம்மன் உட்காந்துருக்கார். விழுந்து நமஸ்காரம் பண்ணா, அவன் முகத்துல ஒரு கலவரம் இருக்கு, என்னப்பா அப்படின்னா, ஏதோ சொல்லி அமிச்சேள் பயந்து போயிட்டேன் அப்படின்னா. நிஜந்தான்பா, இனிமே திவான் இல்லை, அதான் அப்படி சொன்னேன். அவன் என்ன கூப்பிட்டான் தெரியுமா, புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கான் போலக்கு என்ன தெரியல, ஏதோ பாகவதரேன்னு கூப்பிட்டுட்டான்.
அச்சுச்சோ அப்படியே கூட சந்தோஷப்படு, கிடைக்குமா அந்த பதவியினர், பாகவதரேன்னு கூப்பிட்டுட்டானே என்ன பாகவதர்னு அவன் சொல்லிட்டான். அப்ப அதுக்கேத்தாப்புல நான் நடந்துக்க வேண்டாமோ, அதனால எனக்கு இந்த பதவி வேண்டாம். அதனால பகவானே பார்த்து அவன் வாயினால கூப்பிடுறாப்புல பண்ணி திவான் பதவியை தூக்கி எறிஞ்சுவிட்டார். அப்பதான் பிரார்த்தனை பண்ணிட்டேன், உன் சிந்தனையே இருக்கட்டும்னு வேண்டிட்டேன், சுவாமிக்கு என்ன கருணை பத்தியா என்ன விட்டுடேன் அப்படின்னா, நான் உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேன், நீங்க இந்த ஊர்ல இருக்கணும், நீங்க இருந்தாலே இந்த தேசத்துக்கு க்ஷேமம், எந்த விதத்திலையும் இனிமேல் ராஜரீக விஷயங்களும் பேசி நான் உங்களை தொந்தரவே பண்ணலை, நான் வேற யாரா திவானா போட்டுக்கிறேன், நல்லபடியா ராஜ்யம் நடக்கிறதுக்கு நீங்க இங்க இருக்க உங்க சாநித்தியம் காப்பாற்றட்டும், அனுகிரகம் பண்ணுங்கன்னுட்டு உங்களை நான் இனிமேல் தொந்தரவு பண்ண மாட்டேன், கடல் ராவோடராவா கிளம்பி போயிடுவார் இங்கேயாவது. அதனால ராஜா வேண்டின்றான், ரொம்ப சந்தோஷம், அப்பாடா பதவி என்னை விட்டு போச்சு அப்படின்னு நினைச்சினார். காரணம் என்னன்னா, இனிமே போதேந்திர சுவாமி வந்தார்னா அவரோட சேர்ந்து யாத்திரை பண்ணலாம்ங்கிற எண்ணம். அங்கே போதேந்திர சுவாமி காஞ்சிபுரம் மடத்துக்கு போனார், சில காலம் மடத்துல இருந்து மடத்து விஷயங்கள்லாம் கவனிச்சுண்டார், நித்திய சந்திரபோடீஸ்வரர் பூஜை பக்தாளுக்கு அனுகிரகம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். சுதந்திரமா கிளம்பி பிரச்சாரம் பண்ணணும்ங்கிற ஒரு எண்ணம் தீவிரமா இருக்கிறதுனாலே அத்வைத ஆத்ம பிரகாஷர் அப்படின்னு ஒரு சிஷ்யர், அதாவது ஒரு சிஷ்யருக்கு சன்னியாசம் கொடுத்து இந்த நாமாவை கொடுத்தேன், கீழம்பிங்கிற இடத்துக்கிட்ட அவரோட அதிஷ்டானம் இருக்கு, அவரை அடுத்த பீடாதிபதியாக நியமிச்சுட்டு கொஞ்ச நாளுக்கு இருந்து அவருக்கெல்லாம் பரிச்சயமான பிறகு நான் நாம பிரச்சாரத்துக்கு போறேன்னு சிஷ்யர் கெஞ்சற, என்னை விட்டுட்டு கிளம்புறீங்களேன்னா, இல்லை நீங்க இந்த மடத்தை பார்த்துக்கோங்க, இந்த வைதீகமான மட்டம் இது பார்த்துக்கோங்க, என் குருநாதர் எனக்கு கொடுத்த கட்டளைப்படி நான் நாம பிரச்சாரம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிட்டார். எந்த விதமான பரிவாரங்களும் எங்க கூட வரப்படாது, யார் வந்தாலும் அப்புறம் அவளை ரட்சிக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற விசாரம் எனக்கு வந்துடும், எனக்கு ஒரே விசாரம் தான், ராமநாம சித்தாந்த விசாரம், வேற விசாரம் கிடையாது, புஸ்தகத்தில் எழுதினது நடைமுறைக்கு வரணும், அத்தனை பேர் நாக்களையும் நாம வந்தாகணும், அதுக்கு நான் என்னால் ஆன உழப்பை நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நான் தனியாக போறேன்ட்டேன், ஒன்று ரெண்டு சேவகால் வரத்துக்கு சம்மதிக்கலை, மகாபிரிவா 80 வயசுக்கு மேலே கிளம்பி வடக்க எல்லாம் போனாலே மகாராஷ்டிரா பக்கமெல்லாம் போனாலே அனௌன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போல, அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தார், பிரிவா போறாளேன்னு கைங்கினி பண்ணணும்னு அவளாக ஓடி வந்தவா தான் உண்டு, சோதனைன்னா சோதனை அப்படி அப்படி சோதனை, யார்கிட்டையும் எதுவும் கேட்கப்படாது, யாராவது பிக்ஷா வந்தனத்துக்கு ஏதாவது எந்த ஊர்ல நேர்ந்துக்கிறாளோ அந்த ஊர்ல தான் பெரியவாளுக்கு ஒரு கை பொரியோ அந்த வாழைப்பூவோ சாப்பிடுவார் இல்லையா, பாக்கி பேருக்கெல்லாம் அன்னைக்கு அவ பிக்ஷா வந்தனம் பண்ணினாதான் சாப்பாடு, ராத்திரி பகல் பாராம நடப்பார், நிஷ்டையில இருப்பார், எந்த ஊர்லயும் எந்த சாமானும் வாங்கப்படாது, கையில பணமே வச்சுக்கப்படாது, இப்படி சம்மதம் இருக்கிறவா வரலான்னுட்ட, அப்படி வைராக்கியத்தோட பெரியவாளை விடமாட்டோம்னு போனவா உண்டு, சட்டி பானையில தான் சமைக்கணும், அந்த ஊர்ல விட்டுட்டு வந்துடணும், எந்த விதமான வஸ்துவும் கையில இருக்கப்படாது, அப்படிதான் 80 வயசுக்கு மேல கிளம்பி மகாராஷ்டிரா பக்கம் எல்லாம் கர்நாடகா ஆந்திராலாம் போனாலே அப்படின்னா பாந்தவியம் சேர்ந்துட்டா கஷ்டம். சைதன்ய மகாபிரபு சரீரத்தை பார்த்துக்கிற அளவு கூட சிந்தனை இல்லாமல் பகவன் நாமாவில் மக்னமா இருப்பாருங்கிறதுனால நித்யானந்த பிரபு மாதிரி உள்ள சிஷ்யாலாம் அவரை பார்த்துக்கிறதுக்கு கோவிந்தர்னு ஒருத்தரை நியமிச்சிருந்தா, ஒரு ஊரில் பிக்ஷை பண்ணி வச்சா மகாபிரபுக்கு, அவர் கொஞ்சம் வயிறு சங்கடமாக இருந்தது, ஏன்னா கண்ட நேரத்துக்கு சாப்பிடுவான், பல நாள் சாப்பிடாமல் இருப்பா, அது ஒரு நாட்டம் இல்லை, அது ஏதோ கொஞ்சம் ஜீரண கோளாறு, அவ அந்த ஜீரணத்துக்காக துளியூண்டு கடுக்கா ஏதோ கொடுத்தா, அது சாப்பிட்டார், உடம்பு சரியாக போச்சு. இந்த கிளம்புறதே அந்த சிஷ்யர் என்ன பண்ணா, அந்த கிரகஸ்தாளை கேட்டு அடுத்த வேலைக்கு பிரபுக்கு முடியாமல் போயிடுச்சுன்னா காட்டு பாதையில எல்லாம் போகிறோம், இது எதுக்கும் கையில் இருக்கட்டும்னு அதை வாங்கி வச்சுட்டார். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவட்ட கேட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்தியான்னு கேட்டேன், உங்களுக்கு தேவைப்படுமோன்னு இது கடுக்காக வாங்கிட்டு வந்தேன்னு, அப்போ ஒரு வஸ்து மேலே உனக்கு நாட்டம் வந்துடுது பத்தியா, இனிமேல் நீ என் கூட இருக்கிறதுக்கு லாய்க்கலன்னுக்காரன், நீ தனியாவா என் கூட வராத, பகவான் நாமாவை தவிர எதுலேயுமே பற்றில்லாதவா மட்டும்தான் என் கூட இருக்கணும் நான் மகாபிரம், அப்படி தான் இருப்பான், தன் இடுப்பில் ஒரு காஷாய வஸ்திரம், மேலே ஒரு காஷாய வஸ்திரம், இதிலேயே பிக்ஷை எடுத்து சாப்பிடுவார், அதையே தோச்சி மேலே போட்டுப்பார். ரமண பகவான் சொல்கிறார், கையை நீட்டி பிக்ஷை எடுத்து சாப்பிடுவேன், மலையில் இருந்த பொழுது 3 வீட்டில் போய் இப்படி கையை தட்டுவேன், கொஞ்சம் நேரம் நிற்பேன்,
வரலன்னா அடுத்த வீட்டுக்கு போயிடுவேன், மூணு வீட்டுக்கு மேலே கேட்க மாட்டேன். அவள் என்ன கொடுக்குறாளோ ருச்சி பார்க்காம அப்படியே போட்டுண்டு தொடையில தொடச்சுட்டு மலை மேலே ஏறி போயிடுவேன். அப்படின்னா இருந்திருக்கா மகான்கள்லாம். அவளோட தபசு தான் இன்னைக்கு நம்ம தேசத்தை காப்பாத்தின்னு இருக்கு. வேற அரசியல்வாதிகளாலேயோ வியாபாரிகளாலேயோ ஒன்றும் கிடையாது. மகான்களுடைய சமாதியிலிருந்து அதிஷ்டானத்திலிருந்து அவள் பண்ற அனுகிரகம் இன்னைக்கு தேசத்தை காப்பாத்திட்டு இருக்கு. இன்னைக்கும் தேசம் இன்னும் சுபிக்ஷமா இருக்கணும்னா மகான்களை சரணாகதி பண்ணியால் ஒழிய வேற மார்க்கமே கிடையாது. அங்கிருந்து கிளம்பி மத்தியார்ஜுன க்ஷேத்திரம் வந்தார் ஐயா அவளை பார்க்கணுங்கிறதுக்காக. ஏன்னா திடீர்னு திருவிசநல்லூர் போயிட்டா ஒரு கிரகஸ்தர் பாவம், அவர் வரவேற்கிறதுக்கு சிரமப்படுவார். புது இடம் கோவில் இல்லையா. அன்னைக்கு ஐயா வாழும் வந்தார். ரெண்டு பேரும் திரும்பி ஒருத்தர் ஒருத்தர் இவர் நமஸ்காரமும் அவர் ஆலிங்கனமும் பண்ணிண்டா. நான் பீடாதிபதியத்தை விட்டுட்டு வந்துட்டேன், நான் திவான் பதவியை விட்டுட்டேன். நம்ம ரெண்டு பேரும் நாம பிரச்சாரம் பண்ணணும், கிராமம் கிராமமா பேட்டை பேட்டையா தெரு தெருவா போகணும். கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு அப்படிதான் சிஷ்யால்கிட்ட சொன்னேன். நீங்கள்லாம் நாம பிக்ஷு கேளுங்கோன்னு விடு விடா போய் கதவை தட்டுங்கோ. கதவை திறக்கிறது யாரு என்ன குலம் அவளுடைய யோக்கியத்தை என்ன ஆணா பெண்ணா குழந்தையா ஒன்றும் பார்க்காத, கால சரணத்தை மட்டும் பார். கதவை திறந்தவொடனே நமஸ்காரம் பண்ணிடும், பிக்ஷு போடுங்கோன்னு கேளு. அவள் வந்து தானியமா வேணுமா அன்ன பிக்ஷையான்னு கேட்பான், ரெண்டும் வேணாம் நாம பிக்ஷை போடுங்கோன்னு கேளு. உங்க வாக்குனால ஒரே ஒரு தரம் பகவான் நாமா சொல்லிடுங்க, நான் அடுத்த வீட்டுக்கு போயிடுறேன்னு சொல்லுவோம். அப்படி ஒரு ஒரு வீட்லையும் நாம பிக்ஷை வாங்கி கொண்டு கொடுவோன்னு சொல்ல பண்ணினாலே வீடு வீடா போய் கதவை தட்டி நாமா சொல்ல வச்சு சொல்லாதவாளை சொல்ல வச்சு சொன்னார். இப்படி பண்றதுல மரியாதை கிடைக்கலாம், அவமரியாதை கிடைக்கலாம், வசவு கிடைக்கலாம், அடி கிடைக்கலாம், அத்தனையும் வாங்கிக்கணும்னா பண்ணினாலே. ஜகாயுமதாய் உத்தரணமே இப்படிதான் நடந்தது. அது சொல்லிட்டு போன நேரமா இருப்போம். அப்படி இவா ரெண்டு பேர் சங்கல்பம் பண்ணிட்டு கிளம்புறா ஐயாவாள். அம்மாவும் கிருஹிணியும் இருக்காங்கிறதுனால ஒரு வார்த்தை சொல்லிட்டு போதேந்திர சுவாமியோட நாம பிரச்சாரத்துக்கு போறேன்னார். எத்தனை நாளாகும் என்ன எதுவும் ஒன்றும் கிடையாது. கையில் ஒரு பையில மாத்து வஸ்திரம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நித்திய பூஜை பாராயணத்துக்கு உண்டானது, ஜபத்துக்கு அனுஷ்டானத்துக்கு உண்டானது. ஒன்றும் அடுத்த வேலைக்கு ஒரே ஒரு வஸ்திரம் ஒன்றும் கிடையாது. தோச்சு தோச்சு அதையே போட்டுவா. ஒரு ஒரு ஊர்லயும் பொது இடத்துல போய் தங்குவா. காலங்காத்தால ஸ்நானம் பண்ணிட்டு அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு அவருக்கு சன்னியாசிகளுக்கு ஹம்ச காயத்ரி, இவருக்கு நம்ம ஜபம் பண்ற வழக்கமா சந்தியாவனம் பண்ற காயத்ரி இவருக்கு ஐயாவாளுக்கு. அப்புறம் அவர் 108 ராமநாமம், 108 சிவநாமா. மாத்தியானிக காலம் வரையில் பூஜை பாராயணம் ஜபம் இப்படியே போகும். மாத்தியானிகம் ஆன அதுக்கு சத்தம் முன்னாடி ஐயாவாள் வந்து உஞ்சவிருத்தி போயிட்டு வருவார். அப்புறம் மாத்தியானிகம் பண்ணுவார். அந்த அக்ஷதையை வச்சுண்டு ஸ்வயம்பாகம் பண்ணி அவரே சமைச்சு போதேந்திர சுவாமிக்கு பிக்ஷை பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் எடுத்துப்பார். அது முடிஞ்ச உடனேயே ரெண்டு பேரும் சேர்ந்து உறக்க நாமா சொல்லி பஜனை பண்ணுவா. ஜனங்கள்லாம் வந்துடுவா. வந்த உடனே ஐயாவாள் நாம மகிமையா உபன்யாசம் பண்ணுவார். சாயந்தரம் வரது நடக்கும். சந்தியாகாலம் அனுஷ்டானம் ஆன உடனே எந்த ஊர்ல இருக்காளோ அங்க போய் கோவில்ல சுவாமி தரிசனம் பண்ணுவா. அதுக்கப்புறம் போதேந்திர சுவாமிகள் தனம் ஸ்ரீமத் பாகவதம் பிரவச்சனம் பண்ணுவார். இப்படி ஒரு ஒரு ஊர்லயும் போய் எல்லா ஜனங்களுக்கும் நாம மகிமையை சொல்லி உங்களோட அத்தனை கஷ்டங்களும் நீங்களும் கவலையே படாதீங்கோ. மத்த மதம் எல்லாம் இன்னைக்கு எப்படி பரவி இருக்கு பிரச்சாரத்தினால. நம்மளது அனுஷ்டானமும் பிரச்சாரமும் சேர்ந்து இருக்கணும். அனுஷ்டானம் வேணும். அனுஷ்டானம் இல்லைன்னா பிரச்சாரத்துக்கு மரியாதை இல்லை. ஆனா பிரச்சாரம் இல்லாமல் அனுஷ்டானம் மட்டும் பண்ணிட்டு இருந்தா ஜனங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லையே. இவா இவ்வளவு கௌரவம் பார்க்காம தெருவில் இறங்கினாலே போதேந்திர சுவாமி ஐயாவாளும் அதோடவா நம்ம பெரியாளா போயிட்டோம். அப்படி இறங்கினா பிரச்சாரம் பண்ணினா அத்தனை பேருக்கும் நாம மகிமையை எடுத்து சொல்லி நாம சூத்திரம் கொடுப்பா. அந்த பட்டுக்கயிறு சூத்திரம் கொடுப்பா. தனம் இத்தனை கணக்கு நாம ஜபம் பண்ணணும்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் நித்திய அனுஷ்டானம் விடப்படாது, குல தர்மத்தை விடாமல் நாமா சொல்லணும்னு சொல்லுவான். நம்ம உங்க வீட்டு பெரியவா என்ன பண்ணினாலும் அதை விடாம சொல்லணும். இந்த கணக்கில் நாம ஜபம் பண்ணிட்டு ஒரு இடத்துல பண்ணிட்டு அதுக்கப்புறம் சதா நாமா சொல்லிட்டே இருக்கணும். துக்காராம் மகாராஜே சொல்றாரு,
அவரோட அபங்கத்துல தாயின் சைசோனி கராயேக சித்த, ஒரு இடத்துல உட்கார்ந்து கொள், தாயின் சைசோனி மனசு ஒருநிலைப்படுத்து, கராயேக சித்த பூர்ண பிரேமையோட, ஆவடி அனந்த ஆளவாவா, கடனே சொல்லாதே ஆசையோடு சொல்லு, ராமகிருஷ்ண ஹரி விட்டல கேசவா மந்திர ஜபவா சர்வ காள மந்திர ஜபவா சர்வ காள நாம சங்கீர்த்தன சாதன பைசோபே நாம சங்கீர்த்தன ஜலத்தில பாபே ஜன்மாந்தரீ நலகதி சாயாச ஜாவே வனாந்தரா சுகேயே தோகரா நாராயண சுகே ஏ தோ கரா நாராயண நாம சுகித்தன சாதன பைசோபே யாவின அசத்தா ஆணிக சாதன யாவின அசத்தா ஆணிக சாதன வாஹதசே ஆன துகாமணேஷோபே ஆஹே சர்வாஹுனி சாகனாதோதனி கேதோயேதே சங்கீர்த்தன சாதன பைசோபே நாம சங்கீர்த்தன சூத்திரம் வாங்கிட்டவா ஒரு இடத்துல உட்கார்ந்து ஜபிங்கோ ஒரு குறிப்பிட்ட நேரம், அப்புறம் என்ன நாமசூத்திரத்தை எடுத்து வச்சுட்டு சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு நாள் பூரா என்ன காரியம் என்னதான் நாம சொல்லிண்டே இருக்கும். இது ஜலத்தில பாப்பே ஜென்மாந்தரிஜி ஜென்ம ஜென்மமா பண்ணின பாபம் பஸ்மமா போயிடும், சத்தியம் அனுபவிச்சு பார்த்தா தெரியும். பரிச்சார்த்தமா ஒரு நாளைக்கு சொல்லுங்க ஓம்பா, இந்த சேல்ஸ்மேன்லாம் எப்படி வியாபாரம் பண்ணுவா அது கெட்டுது, அப்படி பரிச்சார்த்தமா ஒரு நாள் சொல்லுங்க, கார்த்தாலேருந்து ராத்திரி மட்டும் ஒரு நாள் சொல்லுங்க, நாங்கள் அடுத்த கிராமத்துக்கு தான் போயிருப்போம், ரொம்ப தூரம் போக மாட்டோம், உங்களுக்கு நாமனால நிம்மதி வரலன்னா என்ன வந்து கேளு, என்ன தலையெழுத்து போதே அந்த நாளுக்கு ஐயா வாழ்க்கும், என்ன கருணை இருந்தா இப்படி ஒரு காரியம் பண்ண முடியும், அத்தனை ஜனங்களையும் கடத்தேத்தனங்கிற ஒரு கிருபை இருந்தாலொழிய சொல்லுண்டே இருந்தா அதுல ருச்சி வந்துடும், நாம ருச்சி வந்துடுத்துனா பிரேம பக்தி வந்துடும், பிரம்மஜானம் வந்துடும், இதெல்லாம் வெறும் மோட்ச சாதனமா சொல்றேன் நினைக்காதீங்கோ, லௌகீக சுகமும் உண்டு, வாழ்க்கைக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும், எந்த நேரத்துக்கு என்ன வேணுமோ பகவான் பார்த்து பார்த்து பண்ணுவான், தன் நாமாவை உபாசனை பண்றவா வீட்டுல பகவான் கிங்கரனா இருப்பான், அப்படிலாம் ஜனங்கள்கிட்ட சொல்லுவான். ஒரு கிராமத்துல இருந்து கிளம்பி அடுத்த ஊருக்கு போறத அந்த ஜனங்கள்லாம் எல்லையில இருந்து அழுவாளாம், எங்க ஊரை விட்டு கிளம்புறீங்களே, அத்தனை பிரேமை உண்டாயிடுமா ஜனங்களுக்கு,
அடுத்தடுத்த ஊர்ல இருக்கிறவாளாம் வந்து சுவாகத்தம் பண்ணி கூட்டினு போவாளாம். அப்படி பெரிய திக்விஜய யாத்திரையாக அந்த ரெண்டு பெரியவாளும் ஸ்ரீதர வெங்கடேஸ்வர சகசரம்னு பார்த்தோம் இல்லையா அந்த பாட்டுல, அந்த மாதிரி ரெண்டு பேருமாக சேர்ந்து கொண்டு ஒரு ஒரு ஊர்லயும் நாம பிரச்சாரம் பண்ணினா அத்தனை பேர் ஜனங்களும் வரும்படியாக பண்ணி இவா தபஸ்னாலையும் தேஜஸ்னாலையும் இவாளுடைய அனுஷ்டானத்தினாலையும் நாம சங்கீர்த்தனத்தினாலையும் பிரவச்சனத்தினாலையும் அத்தனை ஜனங்களையும் ஆகர்ஷணம் பண்ணி பொண்ணு கொடுக்கறதுனா பாகவதாளுக்கு தான் பொண்ணு கொடுக்கணும், பொண்ணு எடுக்கிறதுனா பாகவதாளத்துல இருந்தா எடுக்கணும், ஸ்ராத்தத்துக்கு வரிக்கிறதுனா நாமா சொல்றவனை தான் வரிக்கணுங்கிறார் போதேந்திரா. போதேந்திரா சொல்ற வார்த்தை இது. காரணம் என்னன்னா அத்தியனம் சரியா பண்ணாதவனா இருப்பான், அனுஷ்டானம் குறைவா இருக்கிறவனா இருப்பான். அந்த காலத்திலேயே 400 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு எல்லாம் வாயை திறக்க முடியாது. இன்னைக்கு இதுல ஏதாவது ஒரு லோபம் இருந்தா நீ பண்ற ஸ்ராத்தத்தோட பலன் கெட்டு போயிடும். அவன்கிட்ட நாமா இருந்துருத்துனா எல்லாத்தையும் அது சரி பண்ணிடும்ங்கிறதுனால நாமா இருக்கிறவன், மத்தது தெரிஞ்சுக்க முடியாது. நீ நாம ருச்சி இருக்கிறவன், நாமா சொன்னா திருப்பி சொல்றவன், அதுல நாட்டம் இருக்கிறவன், நாம சூத்திரம் வாங்கின்றவன், அவனை வரிச்சுக்கோ. அவன் வந்து ஸ்ராத்தத்தை சாப்பிட்டானா அது அப்படியே பித்ருக்களுக்கு போகும். ஸ்ராத்த சம்ரக்ஷக மகாவிஷ்ணு அதை ஏத்துப்பார். யாருக்கு பகவன் நாமால ருச்சி இல்லையோ அவளோட சம்பந்தம் வச்சுக்காதே. துக்கார மகாராஜும் பாடுறார், நஜாவே கராசி அபக்தான்ச்சா, பக்தி இல்லாதவன் வீட்டுக்கு போயிடாதே அப்படிங்கிறார், வாசல்ல மழைக்கு கூட ஒதுங்காதேங்கிறார். அப்படி பக்தி பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காளா. நீடாமங்கலத்துக்கிட்ட பெரம்பூருங்கிற கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கிற பக்தாள்லாம் முந்தின ஊர்லயே இவா ரெண்டு பெரியவாளையும் நமஸ்காரம் பண்ணி, எங்க ஊருக்கு உங்க திருவடி பதிச்சு நீங்க வரணும், எங்க ஊர்ல தங்கி இருந்து நீங்க நாம பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்ல ரெண்டு பெரியவாளும் வந்தா ஊர் ஜனங்கள்லாம் அத்தனை பேரும் அவளை சுவாகத்தம் கொடுத்து வரவேற்றா. அங்க போதேந்திர சுவாமி தங்கின மட்டம் இன்னைக்கும் இருக்கு. அப்போ ஒரு அந்தனர் தன் மனைவியோடு வந்து நமஸ்காரம் பண்ணி, பெரியவா இன்னைக்கு பிக்ஷை என்னுடைய இல்லத்தில் நீங்க ஸ்வீகரிச்சுக்கணும். அந்த மாதிரி பிக்ஷைக்கு யாராவது வந்து கேட்டுண்டான்னா அவ வீட்டில் இன்னைக்கு பிரசாதம் எடுத்துப்பான். ஐயாவாள் அப்படி பார்த்தார், ஐயாவாள் தான் இவருக்காக சொல்லுவார். அது ஒண்ணுமில்ல, எல்லாரும் இப்படி கூப்பிடுவா இல்லையா, பெரியவா வந்து யாருக்கு நாம ருச்சி இருக்கோ நாம சூத்திரம் எடுத்துட்டு இருக்காளோ அவ வீட்டுலதான் பிக்ஷை எடுத்துப்பார். நான் சூத்திரம் எடுத்துக்கிறேன், தனம் நீங்க சொல்ற அந்த சங்கியை நான் ஜபம் பண்றேன், எனக்கு நாம ருச்சி உண்டு, அனுஷ்டானமும் பண்ணிட்டு இருக்கேன், பகவன் நாமாவும் சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் முறையோட சூத்திரம் எடுத்துட்டு நான் சொல்றேன். முரளிதர சுவாமிஜி உபன்யாசத்துல சொல்லுவார், வேதவியாசர் பகவான் அடையறதுக்கான முறை ஃபார்முலா, சூத்திரம்னா ஃபார்முலான்னு ஒரு அர்த்தம், கயிறுன்னு ஒரு அர்த்தம், பிரம்மசூத்திரம்னு எழுதினார் ஆதிசங்கர பகவத்பாதால், அதுக்கு பாஷ்யம் எழுதினார், அது வேதாந்திகளுக்கும் ஞானிகளுக்கும் புரியும். பிரம்மத்தை அடைகிற வழி அப்படிங்கிற பிரம்மசூத்திரத்தை வச்சுண்டு சுவாமி அடையறதுக்கு நம்மளை மாதிரி பாமர ஜனங்களுக்கு தெரியாது. ஆனால் பிரம்மசூத்திரத்தினால முடியாதது நாம சூத்திரத்தினால முடியும்னு சொல்லுவார். ராமநாம சூத்திரத்தினால அந்த சுவாமி நீ சுலபமா அடைஞ்சிடலாம்னு சொல்லுவார். நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா சரி, பிக்ஷைக்கு ஒரு தேதி சொன்னா அன்னைக்கு வந்துடுறேன்னுட்டான். ஆத்திரத்துக்கு மனைவி கிட்ட சொன்னார், பெரியவாளுக்கு எப்படி வேணுமோ அப்படி பிக்ஷை தயார் பண்றா, அவ ஒன்னும் ருஜிச்சு சாப்பிட மாட்டா. நம்ம தபோவனம் நம்ம குருநாதர் பிக்ஷை பண்ணும்போது பார்த்த ஒரு பக்தர் சொன்னார், ஆசைக்கு நிறைய பண்ணி எல்லாம் பரிமாறினா சுவாமி தீர்த்தம் வாங்கிட்டு எல்லாத்தையும் அப்படி கலந்துட்டார், கலந்து மூணே மூணு கை பிக்ஷை எடுத்துட்டார், அதுக்கப்புறம் பிரசாதம் எடுத்துக்கலான்னு ஏந்து போயிட்டார். ருச்சியும் பார்க்க மாட்டா, அதிகமாகவும் சாப்பிட மாட்டா, ஆனா பண்றவா வந்து அப்படி கொடுக்க மாட்டா இல்லையா. நம்ம பிரேமையெல்லாம் காட்டி எத்தனை விதவிதமா பாயசம் என்ன, பச்சடி என்ன, வடை என்ன, அதிரசம் என்ன, அப்படித்தானே பண்ணுவா. அவர் உப்பு போட்டுக்க மாட்டார், உரப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒண்ணுமில்லாத ஒண்ணு பண்ணப்படாது. அவளை சுவாமியா நினைச்சு பண்றோம் அப்படி ஆத்திரம் எல்லாம் தயாராகிட்டு இருக்கு. அவளுக்கு ஒரு பிள்ளை, அவனுக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும், 7 வயசு ஆச்சுன்னா பூனல் போடணும், போட முடியலையே நம்ம அப்பாக்கு தாபம் என்ன, குழந்தை பிறவி ஊமை வச்சுச்சோ, இவனுக்கு பூனல் போட முடியாது, இவன் வேதம் சொல்ல முடியாது, காயத்ரி ஜபம் பண்ண முடியாது, இப்படி நம்ம குலத்துல பிறந்துட்டும் இதுக்கு சம்பந்தம் இல்லாமல் அந்த குழந்தை இருக்கானே, என்ன பாவம் பண்ணினோமோ இந்த குழந்தை இப்படி இருக்கேன்னு வேதனை அவ அப்பாக்கு. போதேந்திர சுவாமி ஆத்து கூப்பிடுறதுல இந்த மாதிரி ஒரு பெரியவா வந்தா அவ கிருப்பையினால சரியாகணுங்கிற பிரார்த்தனையும் மறைஞ்சிருக்கு, நேரடியா வியக்தமா சொல்லல.
அன்னைக்கு கார்த்தாலேருந்து மடியா அந்த அம்மா எல்லாம் பண்றா. அந்த காலத்துலலாம் கேட்டரிங்க்கு ஃபோன் பண்ணி வரவழைக்கிற பழக்கம் என்ன வரலையோ இல்லையோ? ஏன்னா என்ன ஐயப்பன் பூஜையாக இருக்கட்டும் எதா இருக்கட்டும் சாதத்துக்குன்னு கேட்டரிங் வரலன்னு நினைக்கிறேன், தெரியல. அதுக்கு ஃபோன் பண்ணி பக்கெட்ல நம்பர் போட்டு வந்துருமோ என்னமோ தெரியல. சாதம் வெடிக்கிறதுங்கிறது கஷ்டம், குழம்புரசம் பண்றதுங்கிறதே கஷ்டங்கிற மாதிரி போயிடுது. இப்போ அதம்மா மடியா அத்தனையும் தயார் பண்றா, ஸ்ரத்தையோட பண்றா. அவர் வீட்டை சுத்தம் பண்ணி சுவாமி வந்தா அவருக்கு பூஜைக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வைக்கணும். பகவானுக்கு அவருக்கு வந்தா சுவாமி பாத பூஜை பண்ணணும். சாட்சாத் பகவானோட அவதாரம்னு சொல்லக்கூடிய ஒரு மகான் வரார் அப்படின்னு அவ்வளவு சந்தோஷம். இந்த குழந்தையே வா கண்டுக்கவே இல்லை காத்தாலேருந்து, அதுக்கு பசி. அது என்னத்தை கண்டுது? போதேந்திர சுவாமியை கண்டுதா? நாம சித்தாந்தத்தை கண்டுதா? பசிக்கிறது. அம்மாட்ட போய் பசிக்கிறதுன்னு கேட்கறது. இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோடா, இன்னைக்கு சுவாமி தாத்தா உமாச்சி தாத்தா வரா வீட்டுக்கு. அவர் வந்த உடனே அவர் பாத பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணி அக்ஷத பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உனக்கு நிறைய தரேன், நல்லா பண்ணியிருக்கேன், இதுல ஒன்றும் கொடுக்காததுங்கிறது ஒன்றும். வீட்டில் பிரமாதமா பட்சணம் தயாராகிட்டு மூக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? வாய வேணாலும் கட்டலாம், மூக்கை கட்ட முடியாது. கம 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 ஒரே வாசனை. நேவேத்தியம் பண்ணிதான் சாப்பிடணும்னு குழந்தைக்கு புரியாது. அது வேணும்னு பிடிவாதம் பிடிக்கிறது. இவனை சத்த அண்ணனை கூட்டின்னு போங்க, படாத பாடு படுத்தி எடுக்கிறான். இவன் ஒன்று எடுத்துட்டானா அப்புறம் சுவாமிகளுக்கு அது கொடுக்க முடியாது. வாஸ்தவமா நன்னா இருக்கேன் நினைச்சுட்டாலே போச்சு. அதனால குழந்தை அண்ணடா விஷயம் போங்க அப்படின்னா, ஏய் நண்டா வாடா அப்படின்னார். அவன் ஜாட காட்டுறான், பசிக்கிறது பசிக்கிறது, ஒன்று குடு குடுன்னு கேட்கறான். பேச முடியாத குழந்தை. போதேந்திர சுவாமி அவருடைய அனுஷ்டானம் எல்லாம் முடிஞ்சு அந்த மத்தியான நேரத்துக்கு போஜனத்துக்காக வரா. இந்த பக்தரும் அவர் சேர்ந்தவாளும் எல்லாரும் சுவாமிக்கு சுவாகத்தம் கொடுக்கிறார். சுவாகத்தம் சுவாகத்தம் சத்குருநாதா, சுவாகத்தம் சுவாகத்தம் மம குருநாதா பாகவதாமிருத வர்ஷண சதுரா, பகவன் நாம போதேந்திர யதேந்திரா, ஸ்வாகதம் ஸ்வாகதம் சத்குருநாதா, ஸ்வாகதம் ஸ்வாகதம் மம குருநாதா. யோக யாக வ்ரத தீர்த்த க்ஷேத்ர, ஹோம பிரமுக தர்மைஹி ஸ்ரீஹரி நாம கீர்த்தனமேவ சந்தரணம் இதி வதசி, கலி சந்தரணம் இதி வதசி, ஸ்வாகதம் ஸ்வாகதம் சத்குருநாதா, ஸ்வாகதம் ஸ்வாகதம் மம குருநாதா. துஸ்தர சம்சார சாகர துஸ்தர சம்சார சாகர, பதித ஜனேஷு கருணையா பகவன் நாம, பதித ஜனேஷு கருணையா பகவன் நாம, அவலம்பனம் இதி சகல ஆகமவத, அவலம்பனம் இதி சகல வச்சனைஹி
சித்தாந்தம் வச்சசி வச்சனேகி சித்தாந்தம் வதசி ஸ்வாகதம் ஸ்வாகதம் சத்குருநாதா ஸ்வாகதம் ஸ்வாகதம் மம குருநாதா தண்ட கமண்டலு காஷாயாம்பர சோபித திவ்ய சுந்தர ரூபா கமல விலோச்சன கருணா வீக்ஷண போஷித பிரேமிக பூஜித பாதா ஸ்வாகதம் ஸ்வாகதம் சத்குருநாதா ஸ்வாகதம் ஸ்வாகதம் தண்ட கமண்டலு காஷாயாம்பர காஷாய வஸ்திரம் கையில பிரம்மதண்டம் கமண்டலத்தோட சோபித்த திவ்ய சுந்தர ரூபா ஆஹா என்ன அழகு என்ன தேஜஸ் தாமரை போன்ற கண்கள் கமல விலோச்சன அந்த கண்கள்ல காருண்ய ரசம் கருணா வீக்ஷண அத்தனை பேரையும் காப்பாத்தியே தீரணுங்கிற கருணையோட போஷித்த பிரேமிக்க பூஜித்த பாதா கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் கீர்த்தன பகவன் நாமாவில பிரேம இருக்கிற அத்தனை பேரையும் காப்பாத்துறதுக்கு வந்த சுவாமி ஸ்வாகதம் யோக யாக விரத தீர்த்த க்ஷேத்ர யோகாசனம் யோக யோக தர்மம் யோக சாஸ்திரம் அதுபடி இருக்கிறதுக்கு எத்தனை பரிசிரமப்பட்டு அதனால என்ன அடையணுமோ புண்ணிய விரதங்கள் தீர்த்த ஸ்தானம் எல்லாம் பண்ணினா என்ன அடையணுமோ யஜ்ய யாகாதிகள் பண்ணா எதை அடைய முடியுமோ அது நாமாவனாலையும் கிடைக்கும் அது செய்ய முடியாத பாமர ஜனங்களுக்கு அந்த பலன் குறைவில்லாமல் இதுல கிடைக்கும்னு காட்டினவர் யோக யாக விரத தீர்த்த க்ஷேத்ர ஹோம பிரமுக தர்மைஹி கிம் ஸ்ரீ ஹரிநாம கீர்த்தனம் ஏவ அது மட்டுமே கொடுத்துடும் கலி சந்தரணம் பொம்மநாட்டிகள் ஹோமம் பண்ண முடியுமா வயசானவாள யோக பயிற்சி பண்ண முடியுமா பதஞ்சலி சொன்னாப்புல பண்ண முடியுமா இப்ப யோகா கிளாஸ் எல்லாம் எடுக்கிறா பாருங்க அது யோகா வேற பதஞ்சலி சொன்னது வேற யோகத்தினால பகவான் அடைகிற ஜீவபெரும ஐக்கியம் தான் அவர் சொன்னார் இது எக்ஸசைஸா இப்ப நடந்துட்டு இருக்க இல்ல யோகாச்சாரியாலா இருக்கிறவாள் அவ ஜஸ்ட் யோகா டீச்சர்ஸ் கிளாஸ் டீச்சர் மாதிரிதான் அவளுக்கு மரியாதை கொடுக்கலாம் அவளையும் குருவாவே பாவிச்சு பூஜை அறையில படம் வைக்கிற அளவுக்கு ஜனங்களுக்கு குழப்பம் இருக்கு யாரு மகான் யாரு மகான் இல்லைன்னு கூட இன்னைக்கு புரியாத நிலைமை இதனால பகவான் அடைய முடியாது உடம்ப நல்லா வச்சுக்கலாம் அவ்வளவுதான் உடம்ப நல்லா வச்சுக்கிறதும் தேவை இல்லைங்கல ஆனா அந்த மார்க்கம் வேற இந்த மார்க்கம் வேற ரெண்டுத்தையும் குழப்பிக்கப்படாது ஸ்ரீஹரி நாம கீர்த்தனம் ஏவ அத்தனை பேராலையும் பண்ண முடிஞ்சது கலி சந்தரணம் இதி வதசீதோ துஸ்தர சம்சார சாகர ஆழங்காண முடியாத பயங்கரமான பேரலை வீசக்கூடிய சம்சார கடல் சுனாமி எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்பேற்பட்டால சம்சார வாழ்க்கையில இத மூழ்கி தத்தளிச்சு தவிச்சு இருக்கிற எங்களை மாதிரி ஜனங்களை பதித்த ஜனேஷு எங்களை காப்பாத்துறதுக்காக கருணையா பகவன்னாம பகவன் நாமாவனாலும் எங்களை காப்பாத்துறதுக்கு கரையை சேர்க்கறதுக்கு வந்தேளே அவலம்பனம் இது சகல ஆகம வர யாராவது என்னையா பகவன் நாமா அப்படி என்னையா அதுல மகிமை இருக்கு அப்படின்னு கேட்டுறப்படாது அதுக்கு வேத சாஸ்திரத்திலிருந்து மேற்கோள் காட்டி சகல ஆகம வர வச்சனை சித்தாந்தம் வதசி பண்டிதனுக்கும் பதில் பாமனனுக்கும் பதில்
குதர்க்கவாதிக்கும் பதில் அப்படின்னா நீங்க பண்ணினால் எங்களை காப்பாத்துறதுக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கா? அப்படியெல்லாம் உருகி உருகி பாடி அந்த பக்தர் அழைச்சார். அத்தனை பேரும் ராமநாமா சொல்லி சுவாமி சுவாகத்தம் கொடுத்தா அப்படி உள்ள வந்தார் சுவாமி. மனை போட்டு உட்காத்தி வச்சா, அப்புறம் ஒரு ஆசனத்தை இருத்தி பாத பூஜை பண்ணினா, எல்லாரும் பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினா, பிக்ஷுக்கு தயார், நாங்கள் பரமாறதுக்கு தயாராக இருக்கோம், பெரியவா எப்போ சொல்றோட பரமாறலாம். ஐயாவால் சொன்னார், சுவாமி நிவேதனம் எடுத்தா பூஜை எடுத்தா பண்ணலாம்னு. பரமாறினா ஐயாவால் உட்கார சொன்னா, ஐயாவால் சுவாமியோட நான் உட்கார மாட்டேன், நான் அப்புறம் எடுத்துக்கிறேன்னு. ஒரே பஜனை நடக்கிறது, எல்லாரும் பாடுறா ஆடுறா, சுவாமிகள் வந்துட்டார், பெரியவா வந்துட்டார், ராமா 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 ஒரே கோஷம், ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஒரே அமக்கலாம். என்னைக்கு இதெல்லாம் முடிஞ்சு நம்ம சாப்பிட போறோம்? இந்த குழந்தை கவலைப்படலாம். சின்ன பையன், பேசவும் முடியல, அவன் மனசு இருக்கிற எண்ணத்தையும் சொல்ல முடியல, பசி, இந்த தாத்தா எப்ப கிளம்புவான்னு இருக்கு அவனுக்கு. சாதாரணமா ஆத்திலேயே ஒரு விசேஷம்னு விட்டா, ஐயப்ப பூஜை எல்லாம் நடக்கிறத சமாராதனை, வெங்கடேச சமாராதனை, காசிக்கு போயிட்டு வந்து பைரவர் சமாதனை, பசங்க படுற பாடுதான் ரொம்ப கஷ்டம். அது அந்த காலத்துல, இப்பெல்லாம் கஷ்டம் இல்லை, ரூபா கொடுத்து பக்கத்துல இருக்கிற ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்துடும், நம்மளே அனுப்பிச்சிருவோம். இப்ப இருக்கிற காலம் வேற, அப்ப இருக்கிற குழந்தைகளும் பொறுமையா இருப்பான், ஒரு கட்டத்தில் முடியாது, அவளுக்கு பசி தாங்காது. எல்லாம் பரிமாறினா தீர்த்தம் வாங்கிக்கிறத இவ குடும்பத்தோட நமஸ்காரம் பண்றா. நமஸ்காரம் பண்றது அம்மாவை பார்த்து அந்த இலையில இருக்கிறத காமிச்சு அப்படிங்கிறான். என்ன சொல்றான்? ஒண்ணும் இல்லை, என்னமோ சொல்றான். என்ன என்னப்பா அப்படின்னார். பேர் என்ன குழந்தைக்கு? என்ன பேரு? உன் பேர் என்னப்பா அப்படின்னா. அப்படி பாக்குறத அவர இவா ரெண்டு பேரும் அப்படியே அழறா. என்ன அப்படின்னார்? குழந்தை பிறவி ஊமஸ்வாமி, பேச்சில்லை, பெரியவா கடாட்சம் பண்ணணும், அடுத்த வருஷம் பூனை போடணும், வாக்கு வந்தால் தானே வேதம் படிக்க முடியும். கையில் இருக்கிற தீர்த்தம் அப்படியே இருக்கு, கண்ணுலேருந்து சுவாமிகள் கண்ணுலேருந்து ஜலம் வருதான். அவா ரெண்டு பேர் துக்கிச்சு போயிட்டா, எங்காத்துக்கு பிட்சுக்கு வந்துட்டு பெரியவா கண்ணில் ஜலம் வரலாமா? காஷா வைத்தறதுனால தொடச்சிக்கிறேன், என்ன கீழே கீழே விழப்படாது சன்னியாசியுடைய கண்ணீர். நாங்கள் பெத்தவன் அழறோம், சுவாமி எதுக்கு அழறேன்? குழந்தைக்கு பூணல் போட போகிறேன், வேதாத்தியானம் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறேள், அவனால் ராமநாமா சொல்ல முடியாதேன்னு எனக்கு அழுக வந்துடுச்சு. ராமநாமா சொல்றதுக்கு அந்த குழந்தைக்கு வழி இல்லையே, அவன் கதி அடையிறதுக்கு ஒரு ஒரு மார்க்கம், அந்த மார்க்கம் அவனுக்கு இல்லையே. இனிமேல் நீங்கள் பூனை போட்டு தானே அவன் வேதம் சொல்லணும், ராமநாமா இப்போ சொல்லலாமே, அதுக்கு அந்த குழந்தைக்கு வழி இல்லையேன்னு தோணித்துனார். அதுக்கப்புறம் பிட்சு எடுத்துக்கவே அவருக்கு மனசு இல்லை, ஒரு தாபத்தோடு இருக்க அவளும், இவருக்கும் அந்த தாபம் வந்துடுது. ஏந்து போனால் அவள் வருத்தப்படுவா, அதனால தாத்தா எதுக்கும் அழறாளே அந்த குழந்தை அப்படி பார்க்கறது, சம்பாஷணையெல்லாம் அதுக்கு புரியல. பொதுவாக ஊமை குழந்தைகளை கொஞ்சம் காதும் மந்தமாக இருக்கும், கேட்காது. இவர் வழக்கம் போல சன்னியாசி வழக்கப்படி எல்லாத்தையும் கலந்தார், சும்மா அப்படி கொறிச்ச சாப்பிட்ட மாதிரி பேர் பண்ணிட்டு தீர்த்தம் வாங்கின்னு எழுந்துட்டார். அந்த அம்மா வருத்தப்படுறா, ஆசை ஆசையா சமைச்சோமே, பெரியவா சாப்பிடலையே, நம்ம கஷ்டத்தை சொல்லிட்டோமே, சுவாமிகள் மனசு சங்கடப்பட்டுட்டேன். போதேந்திரால் அழறத பார்த்துட்டு ஐயாவாளுக்கு கண்ணு கலங்கி போயிடுது, இப்படி ஒரு கருணை. ஆனா இந்த காருண்யத்துக்கு பலன் இல்லாமல் போகுமான்னு இல்லையா, இவா பாபம் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுவேன்னு நினைக்கிறார் ஐயாவாள். எழுந்துட்டா ரெண்டு பேரும் கிளம்புறேன் அப்படின்னு. அப்புறம் மடத்துக்கு வா, நான் ஆமை சுத்திறந்துறேன் அப்படின்னு ஆசவரில் வந்துட்டார். அந்த குழந்தையை பார்த்து அது தலையை அப்படியே தடவி கொடுத்தார். அந்த குழந்தைக்கு இப்படி இருக்கேன்னு மனசு அப்படி தவிக்கிறது, வெண்ண மாதிரி மனசு உருகிறது. எல்லாரும் வாசலுக்கு போயிட்டா, இந்த குழந்தை பார்த்தான், யாரும் இல்லை, இந்த தாத்தா சாப்பிட்ட இலை அப்படியே இருக்கு, அதில் பட்சணங்கள்லாம் இருக்கு. அங்கேருந்து எடுத்து அம்மா அடிப்பான் இல்லையா, சுவாமி கொடுத்துட்டு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கா, அதனால இருக்கு. இது தூக்கி தான் போடப்படா, ஆத்திரம் வந்து சாப்பிட்டா அந்த இலையை தூக்கி போடுவாலாம் பார்த்துருக்கான் அவன், இதுலேருந்து ஒன்று எடுத்தா தெரியாது. அதனால பசி தாங்க முடியல, அந்த கலந்திருக்கிறதுலேருந்து ஒரு பட்சணத்தை எடுத்தான், அப்படி வாயில் போட்டான். அந்த தித்திப்பு உள்ள இறங்கின உடனே ராமா அப்படின்னு நான் குழந்தை. உடனே யாரும் உள்ள ராமான்னு சொல்றானேன்னு ரெண்டு பேர் திரும்பி பார்க்குறா. ராமா ராமா ராமாங்கிறது குழந்தை, போதேந்திர சுவாமி உச்சிட்ட பிரசாத மகிமையான். ரெண்டு பேரும் உள்ள வந்துட்டான். சொல்லுடா குழந்தை, இன்னொரு தான் சொல்லுவேண்ணா, ராமா ராமா அப்படிங்கிறான் குழந்தை. கைகள் அப்படியே சிறசில வச்சு அனுகிரகம் பண்ணினார்.
கரகமலம் மம சிரசி நிதாய, கரகமலம் மம சிரசி நிதாய, கருணா சக்ரே குருநாதா, கர்ணே தாரக மந்திரம் பிரதாய, கர்ணே தாரக மந்திரம் தாபம் ஜஹார குருநாதா, கோதேந்திர சத்குரோ யோகீந்திர சத்குரோ, கோதேந்திர சத்குரோந்திர சத்குரோ யோகீந்திர சத்குரோ, ராமநாம சித்தாந்த சத்குரோ, ராமநாம சித்தாந்த சத்குரோ, கோதேந்திர சத்குரோ யோகீந்திர சத்குரோ, கோதேந்திர சத்குரோ யோகீந்திர சத்குரோ. அவனுக்கு ஹஸ்த தீட்சையும் கொடுத்து நாம தீட்சையும் கொடுத்து அனுகிரகம் பண்ணினார். பாகவதத்தை எடுத்து கையில கொடுத்தாராம். அந்த குழந்தை பாராயணம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். வாக்கு வந்த அன்னைக்கே ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டா. உச்சிஷ்டான்ன பிரசாதேன மூக்கம் கரோதி வாசாலும் யக்காருண்ய ரசார்ணவம் தம் போதேந்திரம் நமாம்யஹோ. உச்சிஷ்டான்ன பிரசாதத்தினால ஊமையை பேச வச்சவர்னு ஒரு மகிமை அவருக்கு. நம்ம தபோவனத்தை சத்குருநாதா ஞானானந்த பகவான் இப்படியே ஒரு லீலை பண்ணியிருக்கா. கர்நாடகாலேருந்து வந்த ஒரு தம்பதி, அவ பையன், இது மாதிரி ஒரு 6-7 வயசு பிள்ளை, ஒரு கை குழந்தை பொன் குழந்தை, இதோட ஊமையா இருக்கே அந்த குழந்தைங்கிற தாபத்தோட நிறைய வைத்தியம் எல்லாம் பண்ணினா. இது நவீன காலம் இல்லையா, வைத்தியங்கள் எல்லாமும் பண்ணினா பரிகாரங்கள் எல்லாம் பண்ணினா ஒன்னத்துக்கும் குணமாகல. யாரோ சொன்னா திருக்கோவிலிருக்கிட்ட மணம்பூண்டி ரகோத்தம சுவாமிகள் பிருந்தாவனம் இருக்கு, அங்க போய் 3 நாளைக்கு அங்க தங்கி இருந்து சுவாமிகளோட அதிஷ்டானத்தை பிரதட்சணம் பண்ணினா அவரோட கிருபையினால உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொன்னா. ரகோத்தம சுவாமிகள் சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தியோட அம்ச அவதாரமா வந்தவர், பெரிய மகான், உத்தராதி மடத்தை ஸ்தாபிதம் பண்ணவர். அதனால அந்த சன்னிதானத்துக்கு இவாளும் வந்திருந்து 3 நாள் தங்கி இருந்து அவள் அனுஷ்டானமா இருந்து எல்லாம் பண்ணினா. சுவாமிகள் சொப்பனத்திலையாவது வந்து சொல்லுவார், இல்லை பிரத்யட்சமா வந்து சொல்லுவார்னு சொல்லியிருக்கான். 3வது நாள் பூர்த்தி ஆயிடுத்து, இன்னும் ஒன்னும் சமிக்ஞம் இல்லையே, சுவாமி உத்தரவு இல்லையே நினைச்சிருக்கிறத ஒரு வயசான பெரியவர் மாத்வராவே ஒருத்தர் வந்து, இங்க 3 நாள் எல்லாம் ஸ்ரத்தையா இருந்தேனா, ஏ பக்கத்துல தபோவனம்னு ஒரு இடம் இருக்கு, குடமுருட்டின்னு பேரு கிராமம், இப்ப தபோவனம்னு பேரு, அங்க ஒரு பெரியவா இருக்கா, அவளை போய் தரிசனம் பண்ணிட்டு ஊருக்கு போங்கன்னார். இதுவே ரகோத்தமரோட உத்தரவு நினைச்சுட்டு அவ தபோவனம் வந்தா. பாத பூஜை நடந்துட்டு இருக்கு தபோவனத்துல, அந்த மண்டபத்துல சுவாமி உட்காந்துருக்கார், பக்தாளெல்லாம் தபோவன தினசரிவாட ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அந்த சன்னிதானமும் குருநாதருடைய தேஜோமயமான திருமுகமும் அவளுக்கு மனசுல ஒரு ஆனந்தத்தை கொடுத்தது. வந்து நமஸ்காரம் பண்ணினா, சுவாமிக்கு குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்கும், நான் அவரே ஒரு குழந்தை மாதிரி தான் இருப்பார், அதனால அவ கை குழந்தைய இப்படி இப்படி கேட்டார். அந்த பொன் குழந்தைய கொடுத்துட்டா சுவாமிட்ட, அதை அப்படி மடியில வச்சுட்டார் சுவாமி. ஸ்தோத்திர பாராயணம் நடந்துட்டே இருக்கு. இந்த பிள்ளை வந்து ஏன் தங்கச்சி பாப்பாவை கொடுத்துட்ட அப்படின்னு ஜாட காட்டி அம்மாவை கேட்கறான். அப்படிங்கிறான், என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல உங்கள்ட்ட அந்த குழந்தைய கொடுத்துட்டேனே, உங்கள்ட்டே கொடுத்துருவேன்னு நினைச்சுன்னு கேட்கறான் அப்படின்னா, ஏன் ஜாட காட்டுறான்? ரெண்டு பேர் கண் கலங்கி எடுத்து, சுவாமி அவன் பிறவி ஊமை, நாங்கள் கர்நாடகாவிலேருந்து வரோம், சுவாமி யார் எந்த ஊர்லேருந்து வராளோ அவட்ட அந்த பாஷையே பேசுவார். இங்கே ரகோத்தம சுவாமி பிருந்தாவனத்தை 3 நாள் இருந்தோம், அங்கே ஒரு பெரியவர் சொன்னார், அதனால உங்களை பற்றி தெரிஞ்சது, தரிசனம் கிடச்சிது அப்படின்னா. இவனா பேச மாட்டானா, அப்படியா இல்லீபா அப்படின்னார். அந்த பையன் கிட்ட வந்தான், அவன் அப்படியே தலையை தடவி கிட்ட அணைச்சிட்டார். அம்மாகளும் அப்படின்னார், அம்மா, அப்பாகளும் அப்பா, ஹரிகளும் ஹரினா, பேசிட்டானே அப்படின்னா சுவாமி. அப்படியே நடந்தது தெரியல தபோவனத்தில். ஊமைக்கு அருள் செய்தவான் அவருக்கும் பாட்டில் உண்டு. குடியாத்தத்துக்கிட்ட இது மாதிரி ஒரு லீலை முரளிதர சுவாமிகள் பண்ணினதா அவ பக்தாலும் எழுதியிருக்கான்.
ஒரு ஊமை குழந்தைய சுவாமிகளும் பகவன் நாமாவை சொல்லி பேச வச்சார் அப்படின்னு பக்தால் எழுதின புஸ்தகத்துல இருக்கு. நம்ம அந்த மகானோட மகிமைன்னு சொல்லுவோம், அந்த மகான் என்ன சொல்லுவா, நாமாவோட மகிமைன்னு சொல்லுவான். பகவன் நாமாவனால என்ன பண்ண முடியாது, அப்படி ஊர் ஊரா குருநாதர் சொன்னபடி பிரச்சாரத்துக்கு பிரச்சாரம், அதிசயங்கள் காட்டுற இடத்துல அதிசயம் காட்டி, விவாதம் பண்ண வேண்டிய இடத்துல விவாதம் பண்ணி, அப்படி நாம பிரச்சாரம் பண்ணினா. பெரம்பூர்ல மட்டும் பல காலம் தங்கி இருந்தா, அங்க ஒரு மரத்துல பிரம்ம ராட்சஸ் இருக்குங்கிற ஒரு பயம் இருந்தது, ஜனங்கள்லாம் அந்த பக்கம் போறதுக்கு பயப்படுவா. போதேந்திர சுவாமி அங்க என்ன பிரம்ம ராட்சஸ் என்ன பண்ணிடும், நாமா சொல்லுங்க ஓடி போயிடும்னு எல்லாரையும் உட்காத்தி வச்சு சமஷ்டியாக அத்தனை பேர் சேர்ந்து நாமா சொல்லும்படியாக பண்ணி அந்த இடத்துல ஒரு ஆஞ்சநேயரையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அந்த மரத்தடியில் அவரும் கொஞ்ச நேரம் உட்காண்டிருந்தார். இந்த பிரம்ம ராட்சஸ் சொல்லித்தான், என்னுடைய துர்ஜென்மம் நீங்கி உங்களோட தரிசனத்தினால நாமாவனால பாவனம் ஆயிட்டேன், சத்கதி கிடைச்சிருந்து நான் கிளம்பி வைகுண்டம் போறேன்னு. அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்புறார், அடுத்த ஊருக்கு கிளம்புறா. அந்த பையன் அழறான், வாக்கு வந்துடுத்து இல்லையா, உங்களை பிரிஞ்சு இருக்க மாட்டேன்னு அழுதான். அவனுக்கு பாதுகைகளை அனுகிரகம் பண்ணி இந்த மடத்துல இருந்து இங்க பூஜை பண்ணிட்டு இந்த பாதுகைகளை பாத்துக்கோ அப்படின்ட்டார் சுவாமி. இன்னைக்கும் போதேந்திர சுவாமி மடம் அந்த பாதுகைன்னு சொல்றா, வேற பாதுகைன்னு சொல்றா, நம்ம அந்த பாதுகைன்னு நினைச்சுப்போம். அந்த மடம் இன்னைக்கும் இருக்கு, பாதுகை இருக்கு. அந்த ஊர்லயே இன்னொரு அற்புதமும் நடந்தது. அப்படி கிராம பிரதட்சிணமா வந்துட்டு இருக்கா போதேந்திர சுவாமி, அவரோட மகிமைகள், இந்த நாம சித்தாந்தம், அவர் அந்த ஊர்ல பண்ற அற்புதங்கள்லாம் எல்லா ஜனங்களுக்கும் தெரியறது. ஒரு தாசிவத்தி விலை மகள், ஏதோ குலத்தொழில்ங்கிறதுனாலையும் இளமை இருக்குங்கிறதுனாலையும் பணத்தேவையினாலையும் ஏதோ தவறான வழியில வாழ்ந்தவள். அவளுக்கு மனசுல தன்னுடைய தப்பை நினைச்சு ஒரு உருக்கம் ஏற்பட்டுடுத்து, எல்லாரையும் நாமா காப்பாத்துங்கிறாளே, இந்த நாமா என்ன கூட காப்பாத்துமா, எனக்கு கதி உண்டான ஒரு எண்ணம் இருந்துதான். எல்லாரும் போய் நமஸ்காரம் பண்றா, நாமசூத்திரம் வாங்கிறா, நான் எந்த மோரக்கட்டையை வச்சுன்னு போய் அவரை பார்ப்பேன், எனக்கு என்ன தகுதி, தன போனாலே எல்லாரும் தள்ளி போயிடுவா, இந்த வீட்டு பக்கம் இந்த வீட்டு நிழல் படப்படாதுன்னு நினைப்பாளே. அப்படி வரும்போது ஒரு பக்தர் சொன்னாராம், சுவாமி அப்படி போக வேண்டாம், இடது பக்கமா போலாம்னு. அவ வீடு இருக்குங்கிறதுனால என்ன அப்படின்னா, இல்ல அந்த பக்கம் வேணாம், ஒரு பத்தியத்தே இருக்கா. திரும்பி பார்த்தார், அவ வீட்டு வாசல் கதவு திறந்திருக்கு, அங்கேருந்து நமஸ்காரம் பண்றா. சுவாமி விவேகானந்தருடைய யாத்திரை போது இப்படிதான், ஒரு ராஜா அரண்மனையில அவரை தங்க வச்சிருந்தார். அவர் கட்டாந்தரையில படுத்துப்பார், அரண்மனையில கூட்டா அங்க படுத்துப்பார். ராஜ போஜனம் ஒரு நாள் கிடைக்கும், ஒரு நாள் பிட்சை எடுத்து சாப்பிடுவார், அப்படிதான் பரிவு ராஜகரா இருந்திருக்கார். அப்ப அன்னைக்கு சாயந்தரம் ஒரு நடன மாதுவை கூப்பிட்டு நாட்டியம் ஏற்பாடு பண்ணிருக்கா. ராஜாக்களுக்கு அது வழக்கம், இவரை கூப்பிட்டா, நான் சன்னியாசிப்பா, அந்த மாதிரி நடனம் எல்லாம் நான் பார்க்கப்படாது, அதெல்லாம் தப்பு அப்படின்னுட்டு வரலேன்னுட்டேன். இவர் வரப்போறாருங்கிற தகவல் தெரிஞ்சதுனால ஒரு மகான் முன்னாடி இன்னைக்கு ஆடப்போறோம், எத்தனையோ அல்ப மனுஷால் முன்னாடி ஆடியிருக்கோம், ஒரு மகான் முன்னாடி ஆடுறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிதுன்னு அவன் நினைச்சாளாம் அந்த தாசி. அன்னைக்கு சுவாமிஜி வரப்போறது இல்லைன்னு ஒன்று மனசு வேதனையாக போயிடுத்தேன், எங்கே தங்கியிருக்காருனாலாம், நீ எல்லாம் அங்கே போகப்படாது, பக்கத்து கட்டடத்தில் தான் இருக்கார், பரவாயில்ல அவர் காதல விழாப்புல பாடுறேன்னு சூர்தாசரோட ஒரு கீர்த்தனம் பாடினாளா. அந்த கீர்த்தனத்தோட தாத்பரியம், செடியில நிறைய புஷ்பங்கள் பூக்கிறது, சிலது பகவானோட சன்னிதானத்துக்கு வர்றது, சிலது பிரேதத்துக்கு போறது, உலோகங்கள் பட்டறையில தயார் பண்றா, சிலது பகவானோட கோவில் துவஜஸ்தம்ப பீட்டத்துக்கு போறது, சிலது கசாப்பு கடை கத்தியுடைய கைப்பிடிக்கு போறது, இது புஷ்பத்தோட உலோகத்தோட குத்தமா, நான் இந்த நீச்ச ஜென்மாவில் பிறந்தேன் அப்படின்னா பூர்வ ஜென்ம பாப்பம் என்னவோ பகவத் சங்கல்பம் எனக்கு தெரியாது, உங்களை மாதிரி ஒரு சாது கூட என்னை புறக்கணிச்சுட்டா பகவானே நான் எங்கே போவேன் அப்படின்னு பாடின உடனே விவேகானந்தர் வந்துட்டார், அவங்கள வந்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு திரும்பி போயிட்டார்னு சொல்லுவான். அது மாதிரி இவளை பார்த்த உடனே போதேந்திர சுவாமிகளுக்கு பத்தி தைன்னு தோணலை, ராமாவன் நாமாவனால கடைத்தேற்றப்படக்கூடிய ஒரு ஜீவன் தோணித்தான். அங்கேருந்து நமஸ்காரம் பண்ணா, சுவாமி எனக்கு கதி உண்டா அப்படின்னு கேட்கறா. ஜனங்கள்லாம் அனட போங்கன்னு சொல்றது இவளுக்கு கேட்கறது, ஏன் இல்ல ராமநாமா சொல்லு, ராமநாமா காப்பாத்தா உண்டா, அகல்யா சாப மோசனம் தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே அந்த க்ஷணம் அவர் குரு உபதேசம் பண்ணிட்டார்,
அந்த க்ஷணமே பூர்ண பக்தியோட ராமான்னு சொன்னாலாம். வாசல்ல வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணினான் சுவாமி கிட்ட, அவரை தள்ளி நின்று நமஸ்காரம் பண்ண, அத்தனை பேரும் அருவருப்பா பாக்குறா அவளை. அந்த க்ஷணம் கபாலம் வெடிச்சு அதுல இருந்து ஒரு ஜோதி கலப்பு போச்சான். அத்தனை பேரும் பார்க்கும்படியா ராமா வந்து அத்தனை உத்தாரணம் பண்ணுங்கிற லீலைகள்லாம் பண்ணி காட்டினான். அவளுடைய பிரச்சாரம் ஓரளவுக்கு திருப்திகரமா பண்ணிட்டு ஐயா வாழ திருவிசல்லூர் போறதுக்கு உத்தரவு கொடுத்துட்டு, போதேந்திர சுவாமி இப்ப மடம் கிடையாது, இனிமே தனி சன்னியாசி தானே, கோவிந்த தீட்சிதருக்கு மானியமா கிடைச்ச ஊர் தான் கோவிந்தபுரம்ங்கிற ஊர். அந்த கோவிந்த தீட்சிதரோட வம்சாவளியில வந்தவாதான் மகாபரிவாரோட தாயார். அவர் பேர் தான் ஊருக்கு கோவிந்தபுரம்னே பேரு. அது ஏகாந்தமா இருக்கும், அதனால அந்த ஊர்ல அப்போ இப்போ இப்பவே ஏகாந்தமா தான் இருக்கு. போதேந்திர சுவாமியின் அதிர்ஷ்டானம் இருக்குங்கிற பெருமை இருக்கிற ஊரு இப்ப ஏகாந்தமா தான் இருக்கு. அவர் காலத்துல ஒன்னும் கிடையாது, அந்த ஊர்ல சன்னியாசிகளுக்கு ஏகாந்தம் தான் பிடிக்கும், அதனால நான் அங்க இருந்துக்கிறேன்னு. பிரதி தினம் ஐயாவாள் இங்கேருந்து போய் தன்னுடைய அனுஷ்டானம் முடிஞ்சு போய் சுவாமிக்கு என்ன முடியுமோ கைங்கரியம் பண்ணிட்டும், அவர் என்ன அப்போ அவருக்கு நாம சித்தாந்த விஷயமா என்ன தோணித்தோ என்ன ஸ்லோகங்கள் தோணித்தோ அதை போதேந்திர சுவாமிகிட்ட காமிச்சுட்டு அவரோட உத்தரவை வாங்கி கொண்டு ரெண்டு பேரும் அப்படி சத்சங்க சம்பாஷணை பண்ணுவா. ஒரு சமயம் போதேந்திர சுவாமியோட தரிசனம் பண்றதுக்கு ஐயாவாள் வந்திருக்கார் திருவிசநல்லூர்ல இருந்து. முன்னாடி என்ன நியமம், தினம் போய் மகாலிங்க சுவாமியை பார்க்கணும். இப்ப ரெண்டு நியமம், தினம் போய் போதேந்திர சுவாமி நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட நாமசூத்திரம் வாங்கிட்டாரா. ஐயா வாழே உங்களுக்கு போய் நான் கொடுக்கறதா அப்படின்னாரா போதேந்திர சுவாமி. இல்ல இல்ல நீங்க பெரியவா, நீங்க அவசியம் கொடுக்கணும், எனக்கு யோக்கியதை இல்லைன்னு தள்ளப்படாதுங்கிறார் ஐயாவா. யோக்கியதை இல்லைன்னு தள்ளக்கூடாது, எத்தனையோ பேர் கொடுத்துட்டா இல்லையா, நீங்க பத்தித்த பாவனன் இல்லையா, எனக்கும் நாமசூத்திரம் கொடுங்க, நான் உங்க சிஷ்யனா இருக்கேன்னாரா. பிரதி தினம் போய் தரிசனம் பண்ணி அவருக்கு என்ன முடியுமோ கைங்கரியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து சாயரட்ச தரிசனமும் மகாலிங்க தரிசனமும் பண்ணுவார். அப்படி வர்றத அன்னைக்கு சொல்றார் அவர்கிட்ட, இன்னைக்கு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கிறத ஒன்னு தோணித்து அதை பெரியவாட்ட சொல்லிக்கணும்னு. என்ன அப்படின்னாரு, அப்படி ஆச்சமனம் பண்றோம் இல்லையா உத்திரண்டு ஜலத்தை எடுத்து அச்சுதா அப்படின்னு சொல்லி இப்படி சாப்பிட்டேன், அப்ப சட்டுன்னு தோணித்து என்னன்னா அச்சுதன்னு சொன்னா அச்சுதம் தான் தன் நிலையிலிருந்து நழுவுதல், அச்சுதெல்லாம் நழுவாத உயர் நிலையில் இருத்தல்னு அர்த்தம். அந்த நாமாவுக்கு உண்டான பகவான் அவனுடைய அந்த திருநாமம் தன்னை சொல்றவாழ தாழ்வான நிலைக்கு விட்டுடுமான்னு தோணிது. அச்சுதாங்கிற நாமாவுக்கு அத்தனை ஒரு பெருமை இருக்கு. அப்போ ஹே அச்சுதாக்கியே அப்படிங்கிற அச்சுதாங்கிற திருநாமமே உன்னை யாரு சொல்றாளோ அவகிட்ட நீ எப்படி வர தெரியுமோ, நல்ல பசி இருக்கிறவன் ஓடோடி வந்து ஆப்டதெல்லாம் சாப்பிடுறது போல உன் நாமாவை சொல்றவாளோட பாபத்தெல்லாம் நீ சாப்பிட்டு போடுற. இப்ப நான் அச்சுதான்னு சொன்னேன் பார், என்னுடைய பாபம் எல்லாம் போயிடுச்சு, அப்ப உனக்கு பசிச்சா நான் பாபம் பண்ணினாதான் உனக்கு சாப்பாடு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட தயவா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீ தான் எங்கிட்ட தயவா இருக்கணும் ஒரு உரிமை. அச்சுதாங்கிற நாமம் இப்பேற்பட்ட பவித்திரமான நாமம். அப்புறம் அனந்தான ஆச்சமனம் பண்ணேன், அப்போ முடிவில்லாதவன் அப்படின்னு சுவாமியை பத்தி தோணித்து, முடிவில்லாத லீலை. அப்படி பகவானுடைய லீலைகள்லாம் ஸ்மரிக்க 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 பகவானுடைய திருட்டு லீலை சோர லீலையெல்லாம் ஸ்மரிக்க ஸ்மரிக்க நமக்கு மனசுல இருக்கிற திருட்டு புத்தி எல்லாம் போயிடும். அவனோட ஜார லீலையெல்லாம் ஸ்மரிக்க ஸ்மரிக்க மனசுல இருக்கிற பாபம் எல்லாம் போயிடும். அதனால அந்த நினைவை கொடுக்கக்கூடிய முடிவில்லாத ஆனந்த வடிவமான அனந்தாங்கிற நாமாவை சொல்லி ரெண்டாவது ஆச்சமனம் பண்ணேன். திரௌபதி சபையில அன்னைக்கு நின்று கோவிந்தான்னு கதறினாலே அந்த கோவிந்த நாமம் எத்தனை புடவை கொடுத்தது. பொம்மை நாடுகளுக்கு பெரிய டிப்ஸ், கோவிந்தாங்கிற நாமம் எத்தனை புடவை டிசைன் டிசைனா கொடுத்தது. அப்படி அவளோட மானத்தை காப்பாத்திட்டே அந்த கோவிந்த நாமம் சொல்றவனுக்கு மானக்கேடு வருமோ அப்படின்னு நினைச்சேன். அப்படி ஒரு ஒரு நாமாவலையும் இருக்கிற அந்த ருச்சியை நினைச்சு அச்சுதாஷ்டகம்னு ஒரு அஷ்டகம் பண்ணியிருக்கார். அந்த ஸ்லோகத்தை கொண்டு வந்து காட்டினார். உதயேந்திர சுவாமி பரம சந்தோஷப்பட்டார். இப்படி ரெண்டு பேரும் அடிக்கடி பிரேம சல்லாபம் பண்ணுவா. அப்போ ஒரு சைலன்ட் ஸ்பெக்டேட்டர் ஒருத்தர் வந்துருவாருங்க, அவர் யார்ட்டி பேச மாட்டார். அவர் குரு அவரை சதாசிவா வாய் அடைக்காதான்னு சொன்னதுலேருந்து மௌனியா இருக்கிறவர். பசி கிடையாது, தாகம் கிடையாது, தூக்கம் கிடையாது, அப்படியே மோன நிலையில சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பார். இடுப்புல வஸ்திரம் இருந்தது
அவிழ்ந்தது கூட அவருக்கு தெரியாது. உங்க சிஷ்யன் இப்படி இடுப்புல வஸ்திரம் இல்லாமல் பைத்தியமாட்டம் போறானேன்னு பரமசிவேந்திர சுவாமிகள்ட்ட சொன்ன போது, அந்த பைத்தியம் எனக்கு பிடிக்கலையே, அவர் அப்பேற்பட்ட நிலை, அவரோட நிலை. ஒரு இடத்துல படுத்துட்டு இருந்தார் பிரம்மேந்திராள், அது ஆத்து படுகை, அப்ப ஜலம் இல்லாமல் இருந்தது. வெள்ளம் கரபுரண்டு வந்தபோது அவரை பெரட்டி அடிச்சு கொண்டு போய் எங்கேயோ சொருகி பிடித்து மண்ணோட மண்ணா புதஞ்சு கிடந்துட்டார். ஜலமெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் மண் அள்ளுறதுக்கு வந்தவன் யாரும் அந்த மண்வெட்டியால வெட்ட குபீர்னு ரத்தம் வந்தது, நடுங்கி போயிட்டான். அப்புறம் எல்லாருமா சேர்ந்து மண்ணை விலக்கி பார்த்தா கண்ணை முடி உட்காந்துருக்காரன் உள்ள. அச்சோ, யாரோ சாமியார் இருக்காரு, அப்படி ஏந்து விட்டார் அது பாடிச்சத்தை கழிச்சு. இப்படி அநேக லீலைகள் உண்டு அவர் மேல. அவருடைய காலத்துக்கு பலகாலம் கழிச்சு சிங்கேரி ஆச்சாரியால் நரசிம்ம பாரதி சுவாமியோட அவர் பிரத்யட்சமா தரிசனம் பண்ணியிருக்கார், நேருக்கு நேர் பார்த்திருக்கார். மூணு நாளைக்கு நெரூர்ல அதிஷ்டானத்துல அன்ன ஆகாரம் இல்லாமல் தீர்த்தபானம் கூட இல்லாமல் நிஷ்டையில இருந்து யாரும் எக்காரணத்தை கொண்டும் உள்ள வரக்கூடாதுன்னுட்டாராம். மூணு நாளைக்கு நிஷ்டையில இருந்தா அவரை பிரார்த்தனை பண்ணி உருகினா, மூணாவது நாள் அன்னைக்கு வெளியில அத்தனை பண்டிதாளும் பக்தாளும் குழுமிட்டாலும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உள்ள, ஆச்சாரியால் இருக்கா ஆச்சாரியால் இருக்கான்னு வெளியில அவரும் பிரம்மேந்திரனும் சமஸ்கிருதத்துல பேசுறது கேட்கறதாம். அதுக்கப்புறம் பிரம்மேந்திரன் மேல அற்புதமான ஒரு ஸ்லோகங்கள் பண்ணினா, அதுல உடம்புல சேரு சகதி புழுதி எல்லாம் இருந்து அதுவே ஒரு அலங்காரமா இருக்கிற மகான்னு சொல்றது. தன் தேக அபிமானமே இல்லாத ஒரு சாது அவர். அவர் வந்து இவா ரெண்டு பேரும் நாம மகிமையா பேசுறதுக்கு வந்து இப்படியே உட்காந்துருப்பாராம், ஒரு சலனம் இருக்காது, ரொம்ப பிரமாதமா அந்த நாம மகிமை சொல்றத அப்படின்னு ஒரே ஒரு ஓம்கார அவர் பாட்டுக்கு எழுந்து விடுவார். போதேந்திர சுவாமியோட குருவான, ஆத்ம போதேந்திராவோட குருவான பரமசிவேந்திராவோடைய சிஷ்யர் அவர். அதனால போதேந்திர சுவாமிக்கு அவர்கிட்ட ரொம்ப பகுமானம் உண்டு, ஐயாவாளுக்கும் அவர்கிட்ட ரொம்ப மரியாதை உண்டு. அந்த பிரதேசங்கள்லயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார், தஞ்சாவூர் திருச்சி கும்பகோணம் இந்த பக்கங்கள்ல அப்படியே நடந்து 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 அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். மௌனியா இருக்க சொன்னார், குருன்னு மௌனியாவே இருக்கார். அப்போ ஐயாவாள் ஒரு சமயம் அவர் கேட்டுண்டாரா, கோவிந்தபுரத்திலையும் இவா மூணு பேரும் சந்திச்சுக்கிறா. திருவிசன் உள்ள சமயத்தில் ஐயாவோட கிரகத்துக்கு போதேந்திர சுவாமியை கூப்பிடுவார், அந்த சமயத்துக்கு எங்க இருந்தோ சொல்லாம கொள்ளாம இவரும் வந்துருவாராம். மூணு பேரும் அங்க உட்காந்துருப்பாளாம், இவா ரெண்டு பேர் பேசிப்பா, அவர் மௌனமா ரசிப்பார். இந்த பகவன் நாம பத்தி சொல்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஐயாவாள் சொல்றா, ஒரு சின்ன விஜ்ஞாபனம், பெரியவா சரித்திரம் நான் கேட்டிருக்கேன், குரு வந்து வாயடைக்காதான்னு சொன்னது பேச்சுக்கு தானே, நாமாவுக்கு இல்லையே. உங்களுடைய ஆனந்தம் என்னங்கிறது உங்க முகத்தை பார்த்தா தெரியறது. எப்பேற்பட்ட நிலையில இருக்கள், சரீரத்துக்கு எந்த ஹானி எந்த கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு தெரியல. இப்படி ஒரு நிலையில பகவத் ஸ்மரணத்துல இருக்க முடியும்னு பிரத்யட்சமா காட்டுறவா நீங்கள். வேத சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயத்துல இப்படி எல்லாம் அவதூத கீதையெல்லாம் சொல்லியிருக்கு பாகவதத்துல எல்லாம் அப்படின்னா, அப்படி ஒரு மகான் இன்னைக்கு நீங்க இருக்க கண்ணது இருக்க, உங்க நிலை என்னங்கிறத நீங்க சொன்னா தானே யாருக்கும் தெரியும், யாருக்கு புரிஞ்சுக்க முடியும். அதனால கீர்த்தனமா பாடலாமே, ஜனங்களுக்கு உங்களோட உபதேசம்ங்கிறத அப்படி கீர்த்தனமா சொல்லலாமே, உங்களோட ஆனந்தத்தை சொல்லக்கூடாதா, நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாமான்னு கேட்டார். விஷாம உட்காண்டிருந்தார் இவர். இங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, ஒரு வயல்ல படுத்துட்டு இருந்தார், அந்த வயல்ல அறுவடை முடிஞ்சிருக்கு, அந்த பூமியில கொஞ்சம் கொஞ்சமா அந்த கதிர் எல்லாம் அப்படி எப்படி இருக்கு குத்துறது, அதுல போய் படுத்துட்டு இருக்கார். உடம்புல வஸ்திரம் இல்ல, வெயில் சுள்ளுன்னு இருக்கு. ரெண்டு பேரும் ஜலம் எடுக்க போன பொம்மை நாட்டுகள் இப்படி பார்த்தாலாம், அது யார்டி இப்படி படுத்துட்டு இருக்கிறது, பெரிய சாமியாருடைய அவரு பெரிய மகான் அப்படியா, அவன் பாரு அந்த வயல் வெளியில இப்படி இந்த புழக்கிற வெயில உடம்புல குத்துறது கூட தெரியாத படுத்துட்டு இருக்காரு பாரு. ஆமா ஆமா, வாஸ்தவம் தான், வெயில் கூட தெரியல, வயல் கரடு மடா இருக்கு தெரியல, ஆனா பாரு தலைக்கு ஒசரம் வேண்டிருக்கு பாரு, வரப்புல தலை வச்சு படுத்துட்டு இருக்காருனாலாம். உடனே ஆஹா சொல்லிட்டு அவருக்கு புரிஞ்சு விடுத்து கீழே இறங்கி படுத்துட்டார். ஏய் சொல்லிட்ட பத்தியா, அந்த சாமி காதில் விழுந்துருத்துப்பார், கீழே இறங்கி படுத்துட்டார். என்னடி சாமியார் எல்லாத்தையும் விட்டுட்டாருங்கிற இன்னும் ரோஷம் போலியே அப்படின்னாலாம். கேட்டாலும் தப்பு, கேட்காட்டாலும் தப்பு. அவருக்கு மனசுல ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா அப்படி இந்த லோகத்துல எப்படி நடந்துக்கிறதுன்னு நமக்கு தெரியலையே, என்னைக்கோ தான் லோக பிரஜை வருது, வர்ற அன்னைக்கு இப்படி ஏதாவது நடந்து விடுறது, அதனால அந்த எண்ணத்துல உட்காந்துருக்கார். ஐயாவா சொன்னாளா, திருணகலிதா கிள ஜகதாமபி
கரகலித்திரகசியான ஸ்லாகாவரவதூடி கடதாசத்தும் துதுர்நிசம் ஸ்லாகாவரவதூடி கடதாசத்தும் து துர்நிசம் உடம்புல ஒட்டின் இருக்கிற புல்ல அப்படி தட்டிட்டு சாதாரண ஜனங்கள் போயிடுவா, நீங்க பரமஹம்சால் அப்படி போகமாட்டேள், அது மாதிரி நீங்க எதை தட்டிட்டு போவேள், மான அவமானம் பார்க்காம அப்படி போயிடுவேள், யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு உரைக்காது. ஆனா அப்படி எல்லாத்தையும் திறந்த சன்னியாசிகளுக்கு கூட யாராவது ஏதாவது நம்மளுடைய ஞான நிலைக்கு பங்கமா சொல்லிட்டா கூட வருத்தம் வருது இல்லையா அப்படின்னு சொன்னாலாம். ஏன்னா சாதுக்கள் ஏன் வருத்தப்பட மாட்டேங்கிறா, வேத ரகசியம் அவ கையில இருக்கு, த்ரய ரகசியம் கையில இருக்கு, அப்பேற்பட்டவா கூட யாராவது ஏதாவது அவளோட ஞான நிலைக்கு பங்கம் வராப்புல சொன்னா கொஞ்சம் கவலைப்பட்டு விடுறா அப்படின்னு சொன்ன உடனே, ஓ வயல்ல நடந்தது இவருக்கு தெரிஞ்சு கொடுத்தே அப்படின்னு அவரை நிமிந்து பார்த்தாரா. ஐயாவாலும் சிரிக்கிறார், போதையத்தினால சிரிக்கிறார். விஜ்ஞாபனம் பண்றேன், உங்க மனசுல இருக்கிற ஆனந்தத்தை நீங்க சொல்லணும், உங்க நிலை என்னன்னு ஜனங்களுக்கு சொல்லணும், ஜனங்களுக்கு நல்லது அடையறதுக்கான வழி சொல்லணும்னு சொல்ல, புருஹி முகுந்தே தீ ரசனே புருஹி புருஹி முகுந்தே தீ ரசனே புருஹி புருஹி முகுந்தே தீ கேசவ கேசவ மாதவ கோவிந்தே தீ கிருஷ்ணானந்த சதானந்தே தீ புருஹி முகுந்தே தீ ரசனே புருஹி முகுந்தே தீ ராதாரமண ராதாரமண ஹரே ராமே தீ ராஜீவாக்ஷ கணேஷாமே தீ ராஜீவாக்ஷ கணேஷாமே தீ புருஹி முகுந்தே தீ முகுந்தே தீ அக்ரூர பிரிய சக்கரதரே தீ அக்ரூர பிரிய ஹம்ச நிரஞ்சன கம்ச ஹரே தீ ஹம்ச நிரஞ்சன கம்ச ஹரே தீ புருஹி முகுந்தே தீ ரசனே புருஹி முகுந்தே தீ ஏ நாக்கே ஹே ரசனே, மொத முதல்ல பேச போற ரொம்ப வருஷம் கழிச்சு பகவன் நாமாவை சொல்லு. புருஹி முகுந்தே தீ முதல் சப்தம் பகவன் நாமாவா இருக்கணும். கேசவ மாதவ கோவிந்தேதி கிருஷ்ண ஆனந்த சதானந்தேதி, எப்பவும் பிரம்மத்திலேயே லயிச்சிருக்கிற அந்த நிலையிலிருந்து பிரம்மேந்திரன் பகவன் நாம சொல்லி ஆரம்பிச்சார். அப்புறம் உங்க நிலைமை என்ன சொல்லணும்னு சொல்றார் இல்லையா, அவர் எங்கும் பிரம்மமயமா பார்க்கிறவர். சரீரத்துக்குள்ள எந்த சுரூபம் இருக்கோ அதுதான் உலகமெல்லாம் ஆட்டி வைக்கிறது அப்படிங்கிற அந்த ஆனந்த பிரம்ம லீனேலன் அந்த நிலையில இருக்கிறவர். இப்ப மனசு அப்படிங்கிறது ஒண்ணு விவகார நிலையில அவளுக்கு இல்லவே இல்லை. மனசு பிரவர்த்திக்கிறதுங்கிறதே அந்த பிரம்ம நிலையிலிருந்து பக்தி நிலை நாம நிலைக்கு தான் வரும், அதுக்கு கீழே லௌகிக்கத்துக்கு இறங்காது. அதனால அந்த மனசுங்கிறது எண்ணம் அப்படின்னு ஏற்படாது. பிரம்ம நிஷ்டையில இருக்கிறத எண்ணம்னு ஏற்பட்டால் அந்த எண்ணம் எப்படி இருக்கணும்,
மானச சஞ்சரவே. மதசிக்கு பிஞ்ச அலங்கிருத சிக்குரே மகனிய கபோல விஜித முகுரே மானச மணி குச்ச துர்க விஹார சேவக ஜன மந்திர மந்தாரே பரமஹம்ச முக சந்திர சகோரே முரளி ரவதாரே மானச சஞ்சரரே மானச சஞ்சரரே. ஹே மனமே பிரம்ம நிலையில லயிச்சிரு. ஹே பிரம்மஸ்வரூபமே என் மனசிலேயே சஞ்சாரம் பண்ணு. பிரம்மஸ்வரூபம்னா இன்ன வடிவம் இன்ன பெயர்னு இல்லாதபடி குணம் குறி இல்லாத நிர்குண பிரம்மன் தானே சாதுக்கள் சன்னியாசிகள் உபாசனம் பண்ணுவா. இவர் வந்து இன்னதுன்னு சுட்டி காட்ட முடியாத பிரம்மத்துக்கு ஒரு அடையாளம் சொல்லிட்டார். என்னன்னா மத சிக்கி பிஞ்ச அலங்கிருத்த சிக்குரே கொழுத்த மயிலிறகணிந்தவன் சொன்னார். பகனீய கபோல விஜித்த முகுரே கண்ணாடி ஒத்த கன்னங்கள் உடையவன் மகான்களுடைய சகசிராரத்தில் வசம் பண்ணக்கூடியவன் ஒரு ஒரு நிகுஞ்சமாக ராதையும் கிருஷ்ணனும் லீலை பண்ணிட்டே போறா. பிரத்யத்த குஞ்சத்ருமம்ங்கிறார் ஜெயதேவர். அப்படி ஒரு ஒரு உத்தியான வனம் நிகுஞ்சத்துல லீலை பண்ணிட்டே போறா. அதுதான் மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு சக்கரமா இருக்கிற தாமரை அதுல விளையாடி 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 கிருஷ்ணன் இங்க வந்து ராதாகிருஷ்ணனா நடுவுல நிற்கிறான். அத்தனை சகசிர ஆயிரம் தாமரை முட்டுக்களும் அத்தனை கோபிகைகளாக ராசலீல நடக்கிறதா. மகனீய கபோல விஜித முகுரே கண்ணாடி ஒத்த கபோலத்தோட அத்தனை அழகா இருக்கானா. அவன் வேற எங்கெங்கெல்லாம் இருக்கான் சாதுக்களுக்கு இங்க இருக்கான். ஸ்ரீ ரமணி குச்ச துர்க விஹாரே மகாலட்சுமியோட ஹிருதயத்துல என்னைக்கும் இருக்கானா. அப்புறம் யாரெல்லாம் பகவத் கைங்கரியம் மன்னம்னு உழைக்கிறாளோ சேவக ஜன மந்திர மந்தாரே அந்த சேவக ஜனங்களுக்கு என்னைக்கும் ஹிருதயத்தில் இருந்து கொண்டு மந்தாரமா அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கானா. அந்த கிருஷ்ணன் யாரை எதிர்பார்க்கிறானா, பக்தான்லாம் பகவான் எதிர்பார்க்கிறா. பகவான் யாரை எதிர்பார்க்கிறான், பிரம்ம ஜானிகளை. சக்கவார பக்ஷி சந்திர ஒளி எப்ப அந்த கிரணம் வரும்னு காத்துட்டு இருக்குமோ இப்படி பகவான் பரமஹம்சால எதிர்பார்க்கிறானா. பரமஹம்ச முக சந்திர சகோரே பரிபூரித்த முரளி ரவதாரே ஒரு உள்ளீடற்ற புல்லாங்குழல் போல அகங்காரம் அமகாரம் தான் தனதுங்கிற எண்ணம் இல்லாத எந்த ஞானி உண்டோ அவருடைய திருமேனிய புல்லாங்குழலா எடுத்து கிருஷ்ணன் வாசிக்கிறான். அதனால ஞானி வாயிலிருந்து வெளிப்படக்கூடியது கிருஷ்ணனுடைய வேணுகானமே அவன் கீதோபதேசமே. அவகாசம் இல்லை, இன்னும் மூணு நாள் தான் இருக்கு. அதனால கொஞ்சம் இன்னைக்கு பத்து நிமிஷத்துல முடிச்சிடுவேன். இந்த உடம்புல விளையாடுறது எதுவோ அங்க விளையாடுறதுங்கிற கேலத்தி பிண்டாண்டே பகவான் கேலத்தி பிரம்மாண்டே இங்க இருக்கிறது அங்க இருக்கு. ஹம்ச சோகம் ஹம்ச சோகம் சோ அகம் அப்படின்னா நம்ம சோகம்னு சொல்றோமே துக்கம் அது இல்ல. சோ அகம் அப்படின்னா அவனே நான் நானே அவன்கிற சன்னியாசிகளோட நிலை. சத்குருநாதர் சொல்வார் அப்படி மூச்சு உள்ள எடுக்கும் போது ஹம் அப்படி இருப்பான் சஹா ஹம் சஹா
அதான் ஹம்ச காயத்ரின்னு சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் என்று எதை அபிமானிக்கிறேனோ அந்த சைத்தன்ய வஸ்து உள்ளுக்குள்ள இருக்க இது அவன், நான் அல்ல, நான் இந்த உடம்பு அல்ல. அஹம் சஹா ஹம் சஹா ஹம்ச சோகம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பானா, ஹம்ச சோகம் ஹம்ச சோகம் ஹம்ச சோகம் சோகமிதி கெலத்தி பிண்டாண்டே. தோல், கண்ணு, காது, மூக்கு, வாய், இந்த புலன்களால உலகத்தை அனுபவிக்கிற, அனுபவிக்கும்படியா பண்றதை என்னைக்கு அனுபவிக்க போறேன்னு கேக்குறேன். ஸ்ருதி ஜிஹ்வாக்ரானே பஞ்சவித ஸ்தான உபஸ்தானே அப்படி தன்னுடைய நிலையை அவர் சொல்ல சொல்ல ஜனங்களுக்கான உபதேசமும் இருக்கு, அவருடைய பிரம்ம நிலையும் வெளிப்படுறது. பிரம்மேந்திராவோட கீர்த்தனம் இன்னைக்கு நம்ம பாடுறோம்னா அதுக்கு காரணம் ஸ்ரீதர் ஐயாவாலும் போதேந்திர சுவாமி. அவரை பாட வேண்டாம் பேச வேண்டாம்னு இருந்த மகானை பாடும்படியா பிரேரணை பண்ணினவா அந்த மகான்கள். அப்படி ஸ்ரீதர் ஐயாவால் நிறைய லீலைகள் பண்ணினார். அந்த முக்கியமான லீலையா வீட்டு கணத்திலேயே கங்கை வருவழிச்ச லீலைன்னு உண்டு, ஸ்ராத்த தண்ணிக்கு பஞ்சமனுக்கு அன்னமிட்ட லீலைன்னு உண்டு, வீட்டுக்கு உற்சவத்தில் இருக்கிற பகவான் இவர் வீட்டுக்கு எழுந்தருளினான்னு உண்டு. இந்த லீலைகள்லாம் நம்ம நாளைக்கு பார்த்துட்டு நாளன்னைக்கு இவா ரெண்டு பேருடைய பகவானோட ஐக்கியமான விதத்தையும் சத்குரு சுவாமிகள் சரித்திரமும் பார்க்கணும். சத்குருநாத் மகாராஜுகி.